blood pathology. Bloodல என்னென்ன pathological diseases வருது, என்னென்ன clinical manifestations, என்னென்ன features, என்னென்ன etiological factor, என்னென்ன disease எப்படி வருது, then some treatment and very important diagnostic method related to pathology. Fine. Blood, first of all, blood pathology is very, very important. Okay, blood pathology பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், நிறைய கிளினிக்கல் டிசார்டர் வருது, கிளினிக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், குவஸ்டின்ஸ், நமக்கு எம்சிஏ கேட்குற குவஸ்டினாக இருக்கட்டும், தென் நீட் பிஜி, ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கான்செப்ட். நிறைய குவஸ்டின் இதுலேருந்து வரும். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த செஷனில் ஆர்பிசி பேத்தாலஜி, எண்ட் ஆஃப் த செஷனில் கிட்டத்தட்ட 250 ஒன் வேர்டு இருக்கு. ஸோ அதிகமான ஒன் மார்க் வந்து கேட்குறது சான்ஸ் இருக்கு பிளட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம பிளட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட், ஓகே, பிளட்ல இருக்கிற பிளட் பேத்தாலஜி, விச் மீன்ஸ் இன் சிம்பிள் வேர்ட் ஹெமடாலஜி. ஓகே, ஹெமடாலஜி. ஸோ இந்த ஹெமடாலஜியில நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்பிசி பத்தி பார்க்க போறோம். ஆர்பிசியில என்னென்ன டிசீஸ் வருது, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டபிள்யூபிசி. ஓகே, ஆர்பிசி பத்தி பார்க்க போறோம், நெக்ஸ்ட் டபிள்யூபிசி பத்தி பார்க்க போறோம், அண்ட் நெக்ஸ்ட் பிளேட்லெட்ஸ். These three diseases are very, very, very important for your exams and clinically, these three topics are very, very important. Hematology, RBC, WBC, platelets. Okay, let's start a new topic, RBC. Red blood cell pathology. Okay, before going to detail about red blood cell pathology, some physiology we should know. At least some mechanism related to RBC. Okay, so other concept of a little bit histology and little bit physiology. So in the rendu concept irundha mattum dhaan RBC pathology padikka mudiyum, then RBC pathology diagnose panna mudiyum. First thing, ipo konja histology plus physiology. Normally red blood cell na enna? ஓகேவா? ரெட் பிளட் செல் தான் நமக்கு என்னன்னு தெரியும். ஓகே, பிளட்ல இருக்கிற ஒரு செல் ஆர்பிசி, அதோட ஷேப் வந்து பைகான்கேவ் ஷேப்னு நமக்கு நல்லா தெரியும். பைகான்கேவ் ஷேப், இதோட ஷேப். ஓகேவா? சென்ட்ரல்ல லிட்டில் பிட் டிப்ரெஷன் இருக்கும், பெரிஃபரல்ல கொஞ்சம் பல்ஜிங்கா இருக்கும். தென் இட் கண்டெயின்ஸ் சோ மெனி என்சைம்ஸ் அண்ட் இட் கண்டெயின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன் கால் ஹீமோகுளோபின். ஓகே, ஸோ ஹீமோகுளோபின் இதுல ஃபர்ஸ்ட். இந்த ஆர்பிசி எப்படி ப்ரொடக்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு, எப்படி வந்து சிந்தசிஸ் ஆச்சு, தட் இஸ் தட் ப்ராசஸ் கால் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி, தட் ப்ராசஸ் கால் எரித்ரோபோயிசிஸ். எரித்ரோபோயிசிஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி, தட் ப்ராசஸ் கால் எரித்ரோபோயிசிஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த எரித்ரோபோயிசிஸ் எப்படி நடந்துச்சு நம்ம பார்க்கணும். ஓகேவா? இந்த எரித்ரோபோயிசிஸ் எப்படி நடந்துச்சு, எந்த செல் மூலமா இந்த ரெட் பிளட் செல் வந்துச்சு, இனிஷியலா எந்த செல் மூலமா ரெட் பிளட் செல் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், ஹீமோகுளோபின் எப்படி சிந்தசிஸ் ஆச்சு. செகண்ட் திங், ஹீமோகுளோபின் எப்படி சிந்தசிஸ் ஆச்சு, எப்படி இந்த ரெட் பிளட் செல் சிந்தசிஸ் ஆச்சு, எப்படி அதை மெயின்டைன் பண்றது. செகண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹீமோகுளோபின் மெட்டபாலிசம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஓவர் ஆல் பேத்தாலஜி. ஹீமோகுளோபின் மெட்டபாலிசம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஃபைன். ஓகே, இந்த ஹீமோகுளோபின் சிந்தசிஸ் பத்தி இப்ப டீடைலா பார்க்க போறது கிடையாது. ஹீமோகுளோபின் டிசீஸ் போகும்போது அப்ப நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த எரித்ரோபோயிசிஸ் எப்படி வந்து ரெட் பிளட் செல் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு. இப்ப இருக்கல நம்ம மெச்சோர்டு ரெட் பிளட் செல் ஆர்பிசினா எரித்ரோசைட்னு சொல்லுவோம். கரெக்டா? என்ன சொல்லுவோம்? எரித்ரோசைட். கரெக்டா? இந்த எரித்ரோசைட் இருக்குல்ல, இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது எரித்ரோசைட், மெச்சூர்ட் ரெட் பிளட் செல், அதான் எரித்ரோசைட். சைட் மீன்ஸ் மெச்சூர். சைட்னா என்ன? சைட் மீன்ஸ் மெச்சூர் செல், மெச்சூர் அண்ட் நோ ப்ரோலிஃபரேஷன். நோ, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சிம்பிள் டேர்ம் பட் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரோலிஃபரேஷன், நோ மோர் ப்ரோலிஃபரேஷன். ஓகேவா? எந்தெந்த செல்லாம் சைட் சைட் முடியுதோ, நோ மைட்டோடிக் டிவிஷன்,
செல் ப்ரொலிஃபரேட் ஆகாது, செல் ப்ரொலிஃபரேஷன் ஸ்டாப். பட் லெட்ஸ் சப்போஸ் எரித்ரோ பிளாஸ்ட், எரித்ரோ பிளாஸ்ட், பிளாஸ்ட் மீன்ஸ் இம்மெச்சூர் ஃபார்ம், கரெக்டா? பிளாஸ்ட்னா என்ன? இம்மெச்சூர் ஃபார்ம். ஓகேவா? இம்மெச்சூர் ஃபார்ம்னா இட் ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோலிஃபரேட்டிவ் கெப்பாசிட்டி, கரெக்ட்? இட் ஹாவ் சம் ப்ரோலிஃபரேட்டிவ் கெப்பாசிட்டி. ஸோ ப்ரோலிஃபரேட்டிவ் capacity, which means mitotic division, correct? Mitotic division still present in erythroblast, it does not present in erythrocyte. So this is a difference between blast and cyte. Okay, why I'm stressing? Because in some diseases we can find blast form in our circulation. Okay, so blast form epa nam circulation la namak paakramo, that's not a normal. Okay, 5% normal, but remaining 95% whenever you see, you find the blast cell in circulation, 95% that is abnormal. Okay, first in the RBC production. Okay, wow. Let's start from scratch. Okay, scratch in RBC. First, overall blood cell eppadi synthesis, eppadi undu production vachu. Okay, wow. Hematopoiesis. Okay, adha enna solluvom? Hematopoiesis. 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 The overall WBC, RBC, platelet, overall எப்படி வந்து சென்சஸ் ஆச்சு? இது வந்து ஹிஸ்டாலஜி நம்ம முடிச்சோம். இப்போ பார்க்கறது லிட்டில் பிட் ஹிஸ்டாலஜி. ஏன் அப்படின்னா இந்த ஹிஸ்டாலஜும் சம் டயக்னோசிஸா ரொம்ப 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 முக்கியம் ஆர்பிசி பொறுத்தவரை. ஓகே, இந்த ஹெமட்டோபோயிசிஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் செல் தான், இந்த நம்ம ஓவரால் பிளட்ல இருக்க செல்ஸ், ஆல் செல்ஸ், ஆல் பிளட் செல்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஒன் சிங்கிள் செல். தட் செல் இஸ் கால்ட் பிளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல். தட் செல் இஸ் கால்ட் pluripotent stem cell. Okay, PSC, pluripotent stem cell, or you can say pluripotent hematopoietic stem cell, both are same. Okay, hematopoietic stem cell, hematopoietic stem cell. Yen vandu indha hematopoietic, yen vandu hematopoietic stem cell la pluripotent nu solrom? Okay, ipo namak pora hematopoietic stem cell. Hematopoietic stem cell na this one cell going to give different type of blood cell. That is the meaning of pluripotent. That is the meaning of pluripotent. Okay, pluripotent na it can give rise to RBC, it can give rise to WBC, it can give rise to platelet. This is called pluripotent. It have a capacity to produce different kinds of blood cells, not other tissue. That is why the pluripotent hematopoietic stem cell, which means it can rise to any different type of blood cell, right? Okay, and inoru term inga solliren, is related alla, but inna solren totipotent, totipotent, totipotent stem cell. In physiologically speaking, totipotent means, the meaning of totipotent means, you know, this cell can arise into any type of tissue, any type of cell. This totipotent stem cell give rise to eye cell, this totipotent stem cell give rise to hepatocyte, this totipotent stem cell give rise to myocyte, so any kind of cell. So the single most important example is zygote, you know, zygote, I already told. Okay, zygote, physiologically zygote is a totipotent stem cell. Okay, fine. Okay, so the zygote and the whole human body form much simple. Okay, zygote and the eye, liver, kidneys, all cells are derived from zygote. So zygote is a totipotent stem cell. In the zygote la irundhu vandha oru cell na in the hematopoietic stem cell. In the zygote la irundhu vandha oru cell da enadhu? Hematopoietic stem cell, right? Sir, okay, ipo nama further classification poom. The hematopoietic stem cell irukla, இந்த அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் இங்க எழுதிங்க. தி ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் இருக்குல, which means of course the hematopoietic stem cell, இந்த ஸ்டெம் செல்லுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டினா, ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டினா, செல்ஃப் ரினியூவல் கெபாசிட்டி. செல்ஃப் ரினியூவல் கெபாசிட்டி, self renewal capacity. First, very very important
property the hematopoietic stem cell have. That property is called self-renewal capacity. Self-renewal capacity is what you see. இப்போ இந்த ஹெமடோபோடிக் ஸ்டெம் செல் இருக்குல்ல, இதான் வந்து ஹெமடோபோடிக் ஸ்டெம் செல் ரைட்டா. இது வந்து ஆர்பிசியும் ஃபார்ம் பண்ணும், டபிள்யூபிசியும் ஃபார்ம் பண்ணும், பிளேட்லெட்ஸும் ஃபார்ம் பண்ணும், எல்லா செல்லையும் ஃபார்ம் பண்ணும். அட் த சேம் டைம் சைமல்டேனியஸ்லி இட் கேன் மெயின்டைன் இட்ஸ் ஓன் பாப்புலேஷன். இட் கேன் மெயின்டைன் இட்ஸ் ஓன் பாப்புலேஷன். Write down, self-renewal capacity means it can maintain its own population. Okay, in the hematopoietic stem cell, you know, proliferate out. First thing, this is hematopoietic stem cell. இது வந்து RBC முடுக்குது, WBC முடுக்குது, platelets முடுக்குது. At the same time, இந்த செல்லும் replicate ஆகும். இந்த hematopoietic stem cell replicate ஆகும். So, இதுக்கு பேர் தான் self-renewal capacity. இது எல்லா செல்லுக்கும் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட செல்லுக்கு மட்டும்தான் இருக்கும். So, இந்த hematopoietic stem cell இந்த property இருக்கு, very, very important property. Okay, இந்த overall, இந்த ஓவரால் ஹெமட்டோபோசிஸ்ல இந்த ப்ளூரிபோட்டன் விச் மீன்ஸ் ஹெமட்டோபோட்டிக் ஸ்டெம் செல்லுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, வேற எந்த செல்லுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஓகேவா, இதுதான் செல்ஃப் ரினியூவல் கெபாசிட்டி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், ஐ ஆல்ரெடி டோல்ட் இட் கேன் கிவ் ரைஸ் டு any type of blood cell. These two important property which you have to remember. First property, self-renewal capacity. Second property, it can give rise to any type of blood cell, even WBC, RBC, platelet, anything. Okay. Table ku further apom. First, hematopoietic stem cell. Okay, in the hematopoietic stem cell lende two type of stem cell is lende derive avu. இந்த ஹெமடோபோடிக் ஸ்டெம் செல் இருந்து டூ டைப் ஆஃப் ஸ்டெம் செல் டெரைவ் ஆகும். என்னென்ன ஸ்டெம் செல் தான்? மைலாய்டு ஸ்டெம் செல் அண்ட் லிம்போயிட் ஸ்டெம் செல். மைலாய்டு ஸ்டெம் செல் அண்ட் லிம்போயிட் ஸ்டெம் செல் இது எல்லாமே ஸ்டெம் செல் தான். ஓகேவா, பட் இட் இஸ் நாட் அ ப்ளூரிபோட்டன்ட், கரெக்டா? ஸோ இந்த செல்ஃப் ரினியூவல் கெப்பாசிட்டி மைலாய்டு ஸ்டெம் செல்க்கு கிடையாது. In the self-renewal capacity, lymphoid stem cell can be. This is very, very important. But hematopoietic stem cell have the self-renewal capacity. Faisal, why is stem cell saying? Stem cell, it can, it is a proliferative rate romba adhigamarukum. First thing, it is a proliferative rate romba adhigamarukum. Okay, in the one cell, it is a new cell. That is the stem cell. So, normally, if a liver cell is a hepatocyte, hepatocyte is a stem cell. அதுல இருந்து ஹெப்படோசைட் வந்து ஹெப்படோசைட்டா மாறும் தவிர அந்த ஹெப்படோசைட்ல இருந்து இன்னொரு செல் ப்ரொடியூஸ் ஆகாது. ஆனா இந்த மைலாய்டு ஸ்டெம் செல் ஃபார் எக்ஸாம்பிள், இதான் மைலாய்டு ஸ்டெம் செல். இதுல இருந்து இந்த மைலாய்டு ஸ்டெம் செல்ல இருந்து ஆர்பிசி வரும், டபிள்யூபிசி வரும், பிளேட்லெட்டும் வரும். சோ different type of cell derived from one single cell, that is a stem cell. Purincha? Okay, so adha vandu stem cell. Fine, so in the hematopoietic stem cell la inda rendu varudhu, myeloid stem cell, lymphoid stem cell. First in the lymphoid paapom. Lymphoid la inda varakudi cell, lymphoid stem cell la inda varakudi derive aagudhi cells B cell, which mean B lymphocyte, then T lymphocyte, then natural killer cell. That's all. The lymphoid stem lane varakudiyadhu moone cell dhaan, B lymphocyte, T lymphocyte and NK cell. Yen B lymphocyte nu solrom? Why B lymphocyte, T? What is the difference between B lymphocyte and T lymphocyte? Anyone? B is helper of T lymphocyte. What? B is helper of T lymphocyte. No, I am asking, what is the difference between B lymphocyte and T lymphocyte? Why is B lymphocyte, T lymphocyte? Function is different. Okay, number one. RBC from different... B lymphocyte is bone marrow. B lymphocyte.
B lymphocyte means maturation of lymphocyte occur in bone marrow. That is why B lymphocyte. T lymphocyte means maturation of lymphocyte occur in thymus, you know, thymus gland. Occur in thymus. That is why this is called T lymphocyte. This is a major difference. Okay, very, very important difference. Okay, normal lymphocyte in one cell on the synthesis initial. Once at the bone marrow maturation addition, other B lymphocyte, B for bone marrow. Once on the lymphocyte circulation, then thymus, then thymus lang maturation addition, other T lymphocyte. Simple. Okay, that's all about lymphoid stem cell. Come back to myelar stem cell. In the myelar stem cell, in cells la vandu derive aachu. Okay, adukku munadi the myelar and lymphoid stem cell adoda cell property. Okay, in the myelar stem cell irukla, the myelar stem cells are very large. Idla each and every point is very important. Write down. Okay, myelar stem cell are large cell. Myelar stem cell are large cell first. Second, 3 to 4 nucleoli. Nucleoli, for example, is a cell. Okay, is the nucleus. Within the nucleus, the nucleoli. Nucleoli is some condensed part of chromatin. That is the nucleoli. And the part, the particular part, is condensed. That is the nucleus. So, in the myelar stem cell, 3 to 4 nucleoli within the nucleus. Nucleus is 3 to 4 nucleoli. This is the myelar stem cell structure. Okay, morphology. Large cell, very, very large cell, and 3 to 4 nucleoli. 2 point. And the third point, very important point, granular cytoplasm. This myelar stem cell have granular cytoplasm. Cytoplasm is cytoplasm. And the cytoplasm cell granules. Cell granules. So and the granules in the myeloid stem cell cytoplasm. Okay, this is the myeloid stem cell. First point, myeloid stem cell large cell. Second, 3 to 4 nucleoli. Third, granular cytoplasm. It have granules in the cytoplasm. That's it. Okay, lymphoid stem cell. Lymphoid stem cell on the in size of the orakyo, when compared to myeloid, and the local large arcad. First thing, so on the size of the difference. But nucleoli being at the mukhi. Okay. Nucleoli in the lymphoid stem cell nucleoli 0 to 2 nucleoli maximum 0 to 2 nucleoli. 0 to 2 nucleoli. Then second point, very very important point, no granular cyto. No granules in the cytoplasm. Granules are there, but myeloid stem cell granules are there. Lymphoid stem cell granules. For example, poor cell, our peripheral smell, kurkaranga, microscopic sight, kurkaranga. You microscope la paakringa. Cell large arke, nucleus le paak, nucleus kulle ethra nucleus le erken paakringa. Moon arke. Then, adhikapar cytoplasm la granules arke. Then think about myeloid stem cell. Ippo cytoplasm granule illa, 2 nucleus le arke. Then think about lymphoid stem cell. Okay, fine. No granular cytoplasm. Then a myeloid stem cell further divided into, it gives different type of cell. In cells now, in the myeloid stem cell itself, it gives different type of cell. First cell, granulocyte, monocyte, colony, factor, unit. Then erythrocyte. Elatina solra, okay, monocyte, colony forming unit. CFU means colony forming unit. Okay, Ldinga colony forming unit. Colony forming unit. Colony forming unit. Okay, granulocyte, monocyte, idu or cell. Actually, idu or cell, okay, wa? In cell or name enna, granulocyte, monocyte, colony forming unit. Idu or cell. Erythrocyte, monocyte, colony forming unit. Sorry, erythrocyte, megakaryocyte. Write down. This is the granulocyte,
மோனோசைட், ஜி ஃபார் கிரானோசைட், எம் ஃபார் மோனோசைட். இது வந்து எரித்ரோசைட். இது ஏன் இந்த நேம் வந்துச்சுன்னா எரித்ரோசைட். தென் மெகா காரியோசைட், மெகா காரியோ எரித்ரோசைட், மெகா காரியோசைட் காலோனி ஃபார்மிங் யூனிட். ஓகேவா? இது ஒரு செல், இது ஒரு செல். இந்த செல்லை பத்தி டீட்டெயிலா இந்த படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் லாபம் வச்சுக்கிட்டு மைலார் ஸ்டெம்ஸ்ல இருந்து எந்த டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ், டூ டைப்ஸ் ஆஃப் செல் வருது. ஒன்னு வந்து கிராண்டோசைட், மோனோசைட், காலோனி ஃபார்மிங் யூனிட், யூனிட் ரொம்ப முக்கிய யூனிட். ஓகேவா? தென் எரித்ரோசைட், மெகாகாரியோசைட், காலோனி ஃபார்ம். இது ஏன் இந்த நேம் வந்துச்சுன்னா லிசன் கேர். ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎம் பார்ப்போம். கிரானோசைட் மோனோசைட், கிரானோசைட் மோனோசைட் காலோனி ஃபார்மிங் யூனிட்ல இருந்து என்னென்ன செல்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இதுல இருந்து என்னென்ன செல்ஸ் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் நியூட்ரோஃபில், சாரி இந்த கிரானோசைட் மோனோசைட் காலோனி ஃபார்மிங் யூனிட்ல இருந்து என்னென்ன செல்ஸ் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் கிரானுலோசைட் காலோனி ஃபார்மிங் யூனிட் நம்பர் ஒன், இது ஒரு செல். தென் மோனோசைட் காலோனி ஃபார்மிங் யூனிட், இது ஒரு செல். ஓகேவா? கிரானுலோசைட் காலோனி ஃபார்மிங் யூனிட், இது ஒரு செல். மோனோசைட் காலோனி ஃபார்மிங் யூனிட், இது ஒரு செல். தென் இந்த செல்ஸ்ல இருந்து வரக்கூடியதான் இந்த மூணு செல். மூணு செல் என்னன்னா நியூட்ரோஃபில், பேசோஃபில், தென் இயோசினோஃபில். நியூட்ரோஃபில், பேசோஃபில், இயோசினோஃபில். ஓகேவா? சே இப்போ நியூட்ரோஃபில் ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன் அப்படின்னா மல்டி லோபேட்டட் நியூக்ளியஸ். நியூட்ரோஃபிலுக்கு மல்டி லோபேட்டட், விச் மீன்ஸ் த்ரீ நியூக்ளியஸ், த்ரீ நியூக்ளியர் லோப் இருக்கும். இதுக்கு எத்தனை நியூக்ளியர் லோப் இருக்கும்? 3 நியூக்ளியர் லோப். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நீங்க மைக்ரோஸ்கோப்ல செல்ல பார்க்கும் போது இந்த மாதிரி த்ரீ லோப் நியூக்ளியஸ் ஒரு செல்ல பாக்குறீங்க அப்படின்னா தென் தட் இஸ் அ நியூட்ரோஃபில். ஓகேவா? சோ இந்த பேசோஃபில் யூசினோஃபில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது ரொம்ப ஈஸி தான். இது எப்படின்னா இந்த பேசோஃபிலுக்கு நியூக்ளியஸ்ல எந்த ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரும் இருக்காது, நியூக்ளியஸ்ல எந்த ஸ்ட்ரக்சர் இருக்காது. பட் ஆனா இது ஒரு சைட்டோபிளாசம் வந்து பேசோஃபிலிக் சைட்டோபிளாசம். பேசோஃபிலிக் சைட்டோபிளாசம் மீன்ஸ் பேசிக், விச் மீன்ஸ் ப்ளூ கலர் சைட்டோபிளாசம். ஓகேவா? விச் மீன்ஸ் ப்ளூ கலர் ஓகே விச் மீன்ஸ் ப்ளூ கலர் சைட்டோபிளாசம். சோ பேசோஃபிலிக் ஸ்டைனிங், இட் டேக்ஸ் பேசோஃபிலிக் ஸ்டைனிங், இதான் வந்து பேசோஃபில். தென் eosinophil, then eosinophil. இந்த eosinophil எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுனா, இது ரொம்ப ஈஸி. இதோட நியூக்ளியஸ் இருக்குல்ல, இது வந்து பைலோப்டு நியூக்ளியஸ், நாட் மல்டி லோப்டு. பைலோப்டு லைக் கூலிங் கிளாஸ், ஓகே, கிளாஸ் மாதிரி இருக்கும். ஓகே, பைலோப்டு நியூக்ளியஸ். அது இது ஒரு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன். செகண்ட் ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னா, இதோட சைட்டோபிளாசம் இட் டேக் இயோசின் ரெட் கலர். Cytoplasm, it takes red color. So, this is a different type of WBC. Okay. Neutrophil, how do you get it? Easy to get it. Neutrophil is neutral. It has both red stain and blue stain. Both things. So, that's why it's neutral. Neutrophil. Okay. So, red cytoplasm plus blue cytoplasm. Okay. Okay, fine. Neutrophil, how do you get it? Three. Nuclear lobe is a very, very important, very, very important, because this is one of the diagnostic feature of one anemia. Adha enna anemia nu paapom. Okay, second, basophil cytoplasm stains basophilic stain. Third, eosinophil the cell stain red color. Okay, eosin stain. The neutrophil ye vandu romba romba mukkiyam appdi sonna, in some anemia or anemia or type of anemia irukku, enna anemia na megaloblastic anemia nu or anemia. Okay, மெகலோபிளாஸ்டிக் அனிமியா. அந்த அனிமியால இந்த நியூக்ளியர் லோப் வந்து மோர் தென் த்ரீயா இருக்கும். இந்த நியூக்ளியர் லோப் வந்து மோர் தென் த்ரீயா இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹைப்பர் செக்மெண்டேஷன். ஹைப்பர் செக்மெண்டேஷன், ஹைப்பர் செக்மெண்டேஷன், ஹைப்பர் செக்மெண்டேஷன், மோர் தென் த்ரீ நியூக்ளியர் லோப். ஹைப்பர் செக்மெண்டேஷன், மோர் தென் த்ரீ நியூக்ளியர் லோப். திஸ் கண்டிஷன் சீன் இன்
megaloblastic anemia. It's a very, very diagnostic feature of megaloblastic anemia. Okay, megaloblastic anemia is a vitamin B12 deficiency anemia. Okay, as we detail about it, we'll see the point 1 now. Okay. 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 Next, in the monocyte colony forming unit, அதுல இருந்து என்ன செல் வரும்? அதுல இருந்து என்ன செல் வரும்? மோனோசைட். மோனோசைட். வெரி லார்ஜ் செல் மோனோசைட். வெரி லார்ஜ் நியூக்ளியர் ஆஸ் வெல். சோ மோனோசைட் மீன்ஸ் மேக்ரோஃபேஜஸ். மோனோசைட் மீன்ஸ் மேக்ரோஃபேஜஸ். ஓகேவா? இட் லுக்ஸ் லைக் யூ நோ the kidney shaped kidney bean shaped nucleus looks like kidney bean shaped nucleus that is a monocyte okay va ipo namakku idu varaikum edhu varaikum clear ah purinjachu granular cell colony forming unit la three different type of cell varudhu adu eppadi differentiate pannanum solta monocyte colony forming unit la monocyte varudhu which means monocyte la macrophages adha monocyte monocyte la macrophages varudhu okay clear any doubt next erythrocyte megakaryocyte colony forming unit idhil endu enna cells varudhu இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் ப்ரோ எரித்ரோ பிளாஸ்ட் தென் மெகா மெகா காரியோ மெகா காரியோ பிளாஸ்ட் மெகா காரியோ பிளாஸ்ட் இந்த மெகா காரியோ பிளாஸ்ட் அகைன் கன்வெர்டட் இன்டு மெகா காரியோ சைட் மெகா காரியோ பிளாஸ்ட் அகைன் கன்வெர்டட் இன்டு மெகா காரியோ சைட் okay for example idha answer idha vandha megakaryocyte megakaryocyte la irund endha cell varum anyone megakaryocyte la irund endha cell derive aagum platelets okay platelets derived from actually derived from megakaryoblast and megakaryocyte then platelets இந்த ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்ல இத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம் இதுக்கு பேரு தான் எரித்ரோபோயிசிஸ் எரித்ரோபோயிசிஸ்னா RBC எரித்ரோசைட் ப்ரொடக்ஷன் ஹெமடோபோயிசிஸ்னா ஹோல் பிளட் செல் ப்ரொடக்ஷன் ஈவன் WBC பிளேட்லெட் எவ்ரிதிங் ரைட் எனி டவுட் எனி டவுட் ஓகே இப்போ நம்ம இப்போ எதை டீடைலா பார்க்க போறோம்னா இப்போ சிம்பிளா சொல்லிடுறேன் இந்த ப்ரோ எரித்ரோ பிளாஸ்ட்ல இந்த ப்ரோ எரித்ரோ பிளாஸ்ட்ல என்ன ஆர்பிசி டெரைவ் ஆச்சு இந்த ப்ரோ எரித்ரோ பிளாஸ்ட்ல என்ன ஆர்பிசி டெரைவ் ஆச்சு இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த லீனியேஜ் பத்தி பார்க்க போறோம் இந்த லீனியேஜ் எப்படி ப்ரோ எரித்ரோ பிளாஸ்ட் ஆர்பிசியா கன்வெர்ட் ஆச்சு இதுதான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் இதுதான் நம்ம டாபிக் ஓகே எனி டவுட் டவுட் இருக்காது வரைக்கும் பாப்பமா இப்போ வந்து ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் எப்படி இருந்து ஆர்பிசி வந்துச்சு ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் இந்த ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் ஸோ இதோட இப்போ வந்து ஆர்பிசி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம பார்க்கணும் எப்படி சிந்திஸ் ஆகுது ஸ்டெப் பை ஸ்டெப் தென் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்லேருந்து வரக்கூடியதுதான் நார்மோ பிளாஸ்ட் வரக்கூடியது என்னது நார்மோ நார்மோ பிளாஸ்ட் ஓகே தென் நார்மோ பிளாஸ்ட்ல இருந்து வரக்கூடியதான் ரெட்டிகுலோ சைட் ரெட்டி குலோ சைட் தென் இந்த ரெட்டிகுலோ சைட்ல இருந்து வரக்கூடியதான் ஆர்பிசி இதான் வந்து எரித்ரோ சைட் இதான் வந்து லீனியேஜ் இன் சிம்பிள் ஃபார்ம் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நான் சொல்றேன் டோன்ட் வரி ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த எரித்ரோசைட் மெச்சுரேஷன் இருக்குல்ல விச் மீன்ஸ் இந்த இம்மெச்சூர் ஃபார்ம்ல இருந்து மெச்சூர் ஃபார்முக்கு போகுது இதுக்கு என்ன சொல்லுவோம் மெச்சுரேஷன் ஓகேவா மெச்சுரேஷன் மெச்சூர் ஆகுது செல் இந்த மெச்சுரேஷன்ல ரெண்டு மெச்சுரேஷன் இருக்கு ரெண்டு மெச்சுரேஷன் இருக்கு ஒன்னு அது மெச்சுரேஷன் 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 நம்பர் ஒன் நியூக்ளியர் மெச்சுரேஷன் நியூக்ளியர் மெச்சுரேஷன் நம்பர் ஒன் நம்பர் டூ சைட்டோ பிளாசம் மெச்சுரேஷன் நியூக்ளியர் மெச்சுரேஷன் இன்னொன்று சைட்டோபிளாசம் மெச்சுரேஷன் ரெண்டு டைப் ஆஃப் மெச்சுரேஷன் எப்படி வந்து நடக்குது ஓகே ஃபர்ஸ்ட் இந்த நார்மோ பிளாஸ்ட் இருக்குல்ல இந்த நார்மோ பிளாஸ்ட் ஃபர்தர் டிவைடட் இன்டூ த்ரீ செல்ஸ் அந்த த்ரீ செல்ஸ்க்கு அப்புறம் தான் ரெட்டிகுலோசைட்
த்ரீ டைப்ஸ் ஆஃப் நார்மோபிளாஸ்ட் இருக்கு. த்ரீ டைப்ஸ் ஆஃப் நார்மோபிளாஸ்ட், ஒன்னு இயர்லி நார்மோபிளாஸ்ட், இயர்லி நார்மோபிளாஸ்ட், இன்னொன்னு இன்டர்மீடியேட் நார்மோபிளாஸ்ட், இன்னொன்னு லேட் நார்மோபிளாஸ்ட். லேட் நார்மோபிளாஸ்ட் தி ஃபர்ஸ்ட் சிம்பிள் வேர்ட் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட், தென் இயர்லி நார்மோபிளாஸ்ட், தென் இன்டர்மீடியட் நார்மோபிளாஸ்ட், தென் லேட் நார்மோபிளாஸ்ட், தென் ரெட்டிக்லோசைட், தென் ஆர்பிசி. புரிஞ்சா? சோ நார்மோபிளாஸ்ட்ல த்ரீ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் செல் இருக்கு. லேட் நார்மோபிளாஸ்ட் அப்புறம் தான் இப்படி இருந்தாலும் எழுதிங்க, இந்த இப்படி இருந்தாலும் எழுதிங்க. ஓகே, லேட் நார்மோபிளாஸ்ட் அப்புறம் ரெட்டிக்லோசைட். சோ சம் இம்பார்டன்ட் பாயிண்ட் இது ரிலேட்டடா, சம் எம்சிக்யூ ரிலேட்டடா இருக்கு. சோ அதனால தான் நான் நடத்துறேன். சோ நியூக்ளியர் மெச்சூரேஷன் அண்ட் சைட்டோபிளாஸ்ட் மெச்சூரேஷன், இங்க ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒன்னு, ஆஸ் திஸ் ப்ராசஸ் ப்ராக்ரஸ், இந்த ப்ராசஸ் இந்த மெச்சூரேஷன் ப்ராசஸ் ப்ராக்ரஸ் ஆக ஆக சைஸ் ஆஃப் தி செல் டிக்ரீசஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வென் தி செல் கெட் மெச்சூர் தி சைஸ் ஆஃப் தி செல் ப்ராக்ரஸிவ்லி டிக்ரீசஸ், விச் மீன்ஸ் இதுக்கு என்ன மீனிங்னா, எரித்ரோபிளாஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கும், ஆர்பிசி சின்னதா தான் இருக்கும். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய செல்லா இருக்கும், தென் லிட்டில் பிட் ஸ்மாலர், தென் லிட்டில் பிட், தென் லிட்டில் பிட், தென் லிட்டில் பிட், ஃபைனலா வெரி ஸ்மால் செல், அதுதான் ஆர்பிசி. சோ சைஸ் இஸ் ப்ரோக்ரெசிவ்லி டிக்ரீசஸ், பாயிண்ட் நம்பர் ஒன். சைஸ் இஸ் ப்ரோக்ரெசிவ்லி டிக்ரீசஸ், பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, ப்ரோக்ரெசிவ் கண்டென்சேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். கண்டென்சேஷன் ஆஃப் நியூக்ளியஸ், இதுக்கு என்ன மீனிங்னா, ப்ரோ எரித்ரோபிளாஸ்டுக்கு நியூக்ளியஸ் இருக்குல்ல, அந்த நியூக்ளியஸ் வந்து ரொம்ப கண்டென்ஸ்டா, கண்டென்ஸ்டா என்ன, யூ நோ, ஹெட்ரோக்ரோமாட்டிக், ரொம்ப கண்டென்ஸ்டா இருக்கும், டைட்லி பேக்டு. பட் இந்த ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் செல் அதான் ஆர்பிசியோட, ஸோ ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் ரொம்ப லூஸா இருக்கும், இது வந்து லூஸ் நியூக்ளியஸ். அதுவே இன்டர்மீடியட் எரித்ரோபிளாஸ்ட் இருக்குல்ல, சாரி இன்டர்மீடியட் நார்மோபிளாஸ்ட், இந்த இன்டர்மீடியட் நார்மோபிளாஸ்ட்ல நியூக்ளியஸ் எப்படி இருக்கும், ரொம்ப டைட்டா இருக்கும், which means ரொம்ப கண்டென்ஸ்டா இருக்கும். as stage increases the condensation of the nucleus, எரித்ரோ ப்ரோ எரித்ரோபிளாஸ்டா ரொம்ப லூஸா இருக்கும், நியூக்ளியஸ் எல்லாம் எப்படி இருக்கும், லூஸா இருக்கும், which means the dna material gene எல்லாமே லூஸா இருக்கும். then அடுத்த ஸ்டேஜ் போக போக, which means இயர்லி நார்மோபிளாஸ்ட், இன்டர்மீடியட் நார்மோபிளாஸ்ட், லேட் நார்மோபிளாஸ்ட், ஒவ்வொரு ஸ்டேஜா போக போக நியூக்ளியஸோட நியூக்ளியஸ் என்ன ஆகும், கண்டென்ஸ் பண்ணிக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சம் at the very stage, at the one stage என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபுல் கண்டென்ஸ் ஆகி நியூக்ளியஸை டிசப்பியர் ஆகும், நியூக்ளியஸை டிஸ்ட்ராய் ஆகும், டிகிரேட் ஆகும். அது எந்த ஸ்டேஜ் அப்படின்னா, லேட் நார்மோபிளாஸ்ட். இந்த லேட் நார்மோபிளாஸ்ட்ல நியூக்ளியர் டிசப்பியர், நியூக்ளியஸ் டிசப்பியர், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஸ்டேஜ்ல நியூக்ளியர், யூனோ நியூக்ளியர் டிசப்பியர்னு சொல்றத நியூக்ளியர் starts, it starts to disappear, disappear aga start aagum, correct ah? appo endha cell la nama nucleus illama endha cell la first paakalam, anyone, endha cell la without nucleus endha cell la paakalam first, first late stage reticulocytes, late cells or reticulocyte, late cells, not reticulocyte, no, no, reticulocyte, reticulocyte, yes, in reticulocyte only we can see cell without nucleus, a very very important concept. If a question varudhu, which cell you can detect first without nucleus, the answer is reticulocyte, not late normoblast. Adukku dhaan sonna, late normoblast la nucleus disappear aga start aagum, but eppo nucleus cell avittu veliye podo, that time that cell is called reticulocyte. சிம்பிள் வேர்ட், கரெக்டா? இப்போ ஒரு செல் இருக்கு, லேட் நார்மோபிளாஸ்ட் இருக்கு, அந்த லேட் நார்மோபிளாஸ்ட்ல இருந்து எப்போ நியூக்ளியஸ் செல்லு விட்டு வெளியே போதோ அப்போதான் அந்த செல்லுக்கு பேரு ரெட்டிகுலோசைட். சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ இப்போ ரெட்டிகுலோசைட்ல என்ன இருக்காது, நோ நியூக்ளியஸ். ஒன் மோர் திங், ஏன் வந்து ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்ல லூஸா இருக்கு ஜெனடிக் மெட்டீரியல், ரீசன் என்ன அப்படின்னா, ரீசன் சொல்றேன், ஏன் வந்து லூஸா இருக்கு. நான் முதலே சொன்னேன், ஜெனடிக்ஸ் நடத்தும் போது சொன்னேன், குரோமோசோம், சாரி டிஎன்ஏ லூஸா இருந்தா மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும்னு சொன்னேன், கரெக்டா? டிஎன்ஏ லூஸா இருந்தா மட்டும் தான் ஆக்டிவா இருக்கும்.
சோ டிஎன்ஏ ஆக்டிவா இருந்தா தான் புரோட்டீன் சிந்தசிஸ் இருக்கும். சிம்பிள் கான்செப்ட் ஓகேவா. சோ அதனால தான் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்ல ஜெனெடிக் மெட்டீரியல் லூஸா இருக்கு. ஏன் லூஸா இருக்குன்னா ஓவர் சிந்தசைஸ், விச் மீன்ஸ் இது ஒரு ஃபியூச்சர் ஃபியூச்சர் என்ன, இது ஒரு ஃபியூச்சர் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் ஃபியூச்சர் என்ன, ஆர்பிசி. சோ ஆர்பிசிக்கு என்னென்ன என்சைம் வேணும், என்னென்ன ப்ரோட்டீன் வேணும், விச் மீன்ஸ் என்னென்ன கார்போஹைட்ரேட் வேணும், என்னென்ன அமினோ ஆசிட் வேணும், சோ எல்லாத்தையுமே முன்னாடியே ப்ரீ ஃபார்மா என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ அதுக்காக தான் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்ல டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் ரொம்ப லூஸா இருக்கு. So, if you lose all the purpose, then to synthesize hemoglobin, to synthesize a metabolic enzyme like glycolysis enzymes, mitochondrial enzymes, and everything. Correct? So, in the reason, kaha tha, pro-erythroblast la, enna arukku? Loose nucleus arukku. Sorry, new loose genetic material. Correct. Okay. But here, one more important concept. RBC la enna kadaiyadhu? Nucleus kadaiyadhu. Correct? A nucleated cell, RBC. எப்ப நியூக்ளியஸ் வெளியே போகுது, எப்ப லேட் நார்மோபிளாஸ்ட்ல இருந்து ரெட்டிகுலோசைட் கன்வெர்ட் ஆகுதோ அப்ப நியூக்ளியஸ் வெளியே போயிடுது. எப்ப நியூக்ளியஸ் வெளியே போதோ அந்த செல்லுக்கு பேர் என்ன, ரெட்டிகுலோசைட் சொல்லிச்சு. இது வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த ரீசன்னால தான் ஆர்பிசிக்கு 120 டேஸ் லைஃப் ஸ்பேன். இந்த நியூக்ளியஸ் இல்லாத ரீசன்னால தான் ரெட் பிளட் செல்லுக்கு 120 டேஸ் லைஃப் ஸ்பேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆர்பிசி லைஃப் ஸ்பேன் 120 டேஸ், எல்லாருக்கும் தெரியும். இப்ப பாருங்க இந்த ப்ரோ எரித்ரோபிளாஸ்டுக்குல, இந்த ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் என்ன பண்ணுது, ஃபியூச்சருக்கு தேவையான ஹீமோக்ளோபின் எல்லாத்தையும் சிந்தசிஸ் பண்ணுது. ஓகேவா. சோ லெட்ஸ் சப்போஸ் 100 ஹீமோக்ளோபின் சிந்தசிஸ் ஆகுது. கரெக்டா, 100 ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஹீமோக்ளோபின் சிந்தசிஸ் ஆகுது. அது அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்சைம் இருக்கு. அந்த என்சைம் என்ன, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டீஹைட்ரஜனேஸ் அப்படின்னு ஒரு என்சைம். ஓகேவா, இந்த என்சைம் பத்தி டீடைல் நிறைய என்சைம் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் என்சைம், பேத்தாலஜியில வெரி இம்பார்ட்டன்ட். இந்த என்சைமும் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 100 என்சைம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு கான்செப்ட் கிளியர் ஆகிறது. ஓகே, டைம் டேபிள் போது வேற ஐடியா பண்ண. ஓகேவா, நியூ ஐடியா அனுப்புறேன். So, listen, இப்ப இந்த ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்ல 100 ஹீமோகுளோபின் சிந்தசிஸ் பண்ணுச்சு. எதுக்கு சிந்தசிஸ் பண்ணுச்சு, ஃபார் ஃபியூச்சர், ஃபியூச்சர் ஃபங்க்ஷன். ஃபியூச்சருக்கு முன்னாடி சிந்தசிஸ் பண்ணுச்சு என்சைம், 100 என்சைம் சிந்தசிஸ் பண்ணுச்சு. ஓகேவா. இப்போ ஆர்பிசிக்கு, இந்த ஆர்பிசி இருக்குல்ல, இந்த ஆர்பிசிக்கு 100 ஹீமோகுளோபின் இருக்கு. ஓகேவா, தென் 100 என்சைம் இருக்கு. 100 என்சைம். இப்போ இந்த 100 ஹீமோக்ளோபில் ஏதாச்சும் ப்ராப்ளம், 100 ஹீமோக்ளோபில் ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஆக்சிடேட்டிவ் ஏஜென்ட் ஆர் எனி மியூட்டேஷன் எனி திங் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சு இந்த பர்டிகுலர் ஆர்பிசி. ஒரு சிங்கிள் ஆர்பிசி பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 ஆர்பிசி டேமேஜ் ஆயிடுச்சு, பேலன்ஸ் 50 தான் இருக்கு. ஓகேவா, ஆர் யூ கேன் சே என்சைம்ஸ் 100 இருக்கு, அதுல 50 என்சைம்ஸ் என்ன ஆயிடுச்சு, டிநேச்சர் ஆயிடுச்சு. டிநேச்சர்னா என்ன, எப்போ பிஹெச், ஒரு என்சைம்க்கு என்ன வேணும், பிஹெச் வேணும், ஆப்டிமம் பிஹெச் வேணும். ஒரு என்சைம்க்கு என்ன வேணும், ஆப்டிமம் டெம்பரேச்சர் வேணும். இது ரெண்டு இருந்தால் தான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். கரெக்டா. ஸோ இது ரெண்டும் இல்லைன்னா டீநேச்சர் ஆகும். என்சைம்ஸ் ப்ரோட்டீன், ஸோ ப்ரோட்டீனுக்கு ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இல்லை, ஆப்டிமம் பிஹெச் இல்லைன்னா டீநேச்சர் ஆகும். ஸோ டீநேச்சர் ஆகிடுச்சு 50 என்சைம், பேலன்ஸ் 50 தான் இருக்கு. இப்போ க்வெஸ்சன் என்னன்னா, இந்த ரெட் பிளட் செல், இந்த ரெட் பிளட் செல் அகைன் ஹீமோக்ளோபின் சிந்தசிஸ் பண்ண முடியுமா முடியாது, எனிவன் again in the red blood cell 50 enzyme gone 50 hemoglobin also gone. இப்போ இந்த particular RBC என்சைமையோ இல்ல ஹீமோகுளோபினையோ சிந்தசைஸ் பண்ண முடியுமா முடியாது, anyone? No, erythrocyte don't have nucleus. Yes, so they... simple. Okay, it cannot. No, it's impossible. Why? Because it does not have nucleus. Without nucleus, no genetic material. Without genetic material, there is nothing, right? So on the reason nala da ipo any damage, any hemoglobin damage or any enzyme damage nalo RBC ala or pudhu enzyme synthesize panna mudiyad, RBC ala or pudhu you know hemoglobin synthesize panna mudiyad. So RBC oda function decrease avuma increase avuma, of course decrease avum, function decrease avum. So function decrease aachuna hemolysis rupture aayidum. This is one of the concept.
ஓகேவா? திஸ் இஸ் ஒன் திங். இது இது வந்து ஒரு கான்செப்ட் ரிலேட்டட் டு 120 டேஸ் லைஃப் ஸ்பேன். ஒன் திங் ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், லிசன் லிசன் வெரி வெரி கேர்ஃபுல். இந்த ஆர்பிசியோட ஷேப் பார்த்தீங்களா, இந்த ஷேப் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும், பெருசன் ஆரையா. இதான் வந்து ஆர்பிசி ஷேப். ஓகே, எல்லாருக்கும் தெரியும் பை கான்கேவ் ஷேப் இருக்கும், ரைட்? இதோட சர்ஃபேஸ் ஏரியா இருக்குல்ல, த ஹோல் சர்ஃபேஸ் ஏரியா ஆக்சுவலி இன்க்ரீஸ். இது வந்து ஆக்சுவலா இந்த செல்லை வந்து ஸ்பெரிக்கலா போட்டோம் அப்படின்னா, விச் மீன்ஸ் சர்க்குலா போட்டோம் அப்படின்னா, இதை விட 3 or 4 டைம்ஸ் லார்ஜரா தான் இருக்கும். லிசன் லிசன் வெரி வெரி கேர்ஃபுல், வெரி வெரி யூனோ இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இப்போ ஆக்சுவலா இதான் சைஸ், பை கான்கேவ் ஷேப். ஓகேவா? ஆக்சுவலா ஆக்சுவல் சைஸ் இது கிடையாது, இது ஒரு ஷேப் இப்படி இருக்கு, பட் ஆனா ஆக்சுவல் ஷேப் இப்படி கிடையாது, ஆக்சுவல் சைஸ் இது கிடையாது. இதை விட 2 மடங்கு, விச் மீன்ஸ் 2 more டைம்ஸ் இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ். ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, இந்த பை கான்கேவ் ஷேப் ஃபார்ம் ஆகும் போது இது இதுக்கு இந்த ஆர்பிசிக்கு சில எக்ஸ்ட்ரா மெம்பரைன் இருக்கு. இப்போ நான் இப்போ இந்த டிரா பண்ணனா, இந்த டயக்ராம் மாதிரி ஆர்பிசி இருக்காது, இந்த ஆக்சுவல் டயக்ராம் எப்படி இருக்குமோ இந்த மாதிரி இருக்கும். லிசன் கேர்ஃபுல், இந்த மாதிரி. ஓகே, இந்த ஹைபோதெட்டிக்கல் டயக்ராம், ஓகேவா, நாட் எக்ஸாக்ட் டயக்ராம். இந்த ரெட் கலர் நான் போட்டிருக்கேன், இதான் வந்து செல் மெம்பரைன். இந்த ரெட் கலர் போட்டிருக்கிறதா என்னது? செல் மெம்பரைன். ஓகேவா? சோ இந்த செல் மெம்பரைனை, இந்த ஆர்பிசியை நம்ம வந்து என்லார்ஜ் பண்ணோம் அப்படின்னா, இதை விட பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப 3 or 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் சைஸ், கரெக்டா? பட் இது என்ன பண்ணுது, இந்த ஆர்பிசி ஆக்சுவலா என்ன பண்ணுதுன்னா, இதோட மெம்பரைனை ஃபோல்டு பண்ணிக்குது. இதோட மெம்பரைன் என்ன பண்ணுது? ஃபோல்டு பண்ணிக்குது. ஃபோல்ட் பண்ணி சேஃப்டிக்கு வச்சுக்குது. அது வந்து எதுக்கு சேஃப்டி நான் இப்ப சொல்றேன், ஓகேவா? சேஃப்டிக்கு வச்சுக்குது. சோ இன் சிம்பிள் வேர்ட், இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுதிங்க, ஆர்பிசி ஹாவ் எக்ஸ்ட்ரா மெம்பரைன், எக்ஸ்ட்ரா மெம்பரைன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதுக்கு ஏன் எக்ஸ்ட்ரா மெம்பரைன் இருக்கணும், ரீசன் ஏன் வந்து எக்ஸ்ட்ரா மெம்பரைன் இருக்கும் யாருக்கா தெரியுமா? வை ஆர்பிசி கண்டெயின் எக்ஸ்ட்ரா மெம்பரைன், ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரா மெம்பரைன் இல்லாம நார்மலா இருக்கலாமே, ஒரு எக்ஸ்ட்ரா மெம்பரைன் எதுக்கு? ஒரு லைக் ஸ்டோரேஜ் மாதிரி கூட சொல்லலாம், லைக் ஸ்டோர் பண்ணிக்குது. எனிவன் இன்சைட், இட் இஸ் வெரி ஹைப்பர் ஓஸ்மோலரிக், சோ இட் cannot, it can burst if some fluid in the blood and potassium can come outside. Okay, this is one concept. Other concept, this is also correct, but this is not an exact answer. Any other answer? This is also correct, absolutely correct. Any other answer? Okay, let me tell you. First thing, the RBC have one special property. RBC have special property. That property is called flexibility. என்ன ப்ராப்பர்ட்டி அது? ஃபிளெக்சிபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுக்கு பேர் என்னது? ஃபிளெக்சிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் திங், ஃபிளெக்சிபிலிட்டினா என்ன அப்படின்னா, இட் கேன் ஸ்குவீஸ் த்ரூ நேரோ கேபிலரி, இட் கேன் ஸ்குவீஸ் த்ரூ நேரோ கேபிலரி. ஸோ ஓவரால் ஹியூமன் பாடியில் எங்க நேரோ கேபிலரி இருக்கு? கிட்னி? நோ, narrow capillary. You know, it means, I'm not talking about the red blood cell goes into the urine. I'm just asking, where is the narrowest capillary in overall human body? Narrowest capillary. Nail bud. Capillaries. No. What? Alveolar. No. The size of the diameter of the capillary. Spleen. Spleen. You know, spleen. Splenic capillary is very, very, very narrow. Very small. You know? For example, your diagrammatic representation, exact diagram. Okay? So, listen careful. Listen careful. Ippo, blood circulation ellarukku pogum, correct? பிளட் சர்க்குலேஷன் ஸ்பிளீனுக்கு போகும். ஸோ இந்த ஸ்பிளீனிக் கேப்லரியில், இந்த ஸ்பிளீனிக் கேப்லரி இருக்குல்ல, இந்த கேப்லரியில் இது பாஸ் ஆகணும்னா, ரெட் பிளட் செல்லோட சைஸ் வந்து லிட்டில் பிட் லார்ஜர் வென் கம்பேர் டு சைஸ் ஆஃப் த ஸ்பிளீன், ஸ்பிளீனிக் கேப்லரி. ஸோ இந்த ஸ்பிளீனை பற்றி தனியாக பார்ப்போம் இப்போதைக்கு, ஜஸ்ட் ரிமெம்பர். ஸோ
இந்த ஆர்பிசிக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த யூனோ இந்த சின்ன கேபிலரிலையும் இது ஃபிளெக்ஸ் ஆகி இது ஸ்குவீஸ் ஆகி இந்த கேபிலர்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடும். இந்த கேபிலர்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடும். அதுதான் சொன்னால் இது இட் ஹாவ் சம் ஃபிளெக்சிபிலிட்டி கெப்பாசிட்டி. ஃபிளெக்சிபிலிட்டி இதுக்கு பேர் தான் ஃபிளெக்சிபிலிட்டி. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே ஃபைன். அகைன் இது ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். How many times this particular RBC, when passed through the splenic capillary, it loses its some part of the membrane. You know, spleen la macrophages irukku. Adhanaadha splenic macrophages. Spleen la macrophages irukku. Very important function. Splenic macrophages, or defense mechanism. Okay, wow. So, in the splenic macrophages, enna pannu appadina, listen carefully. In the hemolysis, namma vandu 120 days la, ஹிமோலைசிஸ் நடக்குது, ஏஜ் வந்து முடிஞ்சிருது, ஹிமோலைசிஸ் ஆகுது நம்ம படிக்கிறோம். அதுக்கு எக்ஸாக்ட் ரீசன் என்னன்னா இந்த ஸ்பிளீனிக் மேக்ரோஃபேஜஸ் தான். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் லிசன் கேர் பண்ணும். இப்போ வந்து இது வந்து ஃப்ரெஷ் ஆர்பிசி. ஃப்ரெஷ் ஆர்பிசினா இப்போதான் வந்து போன் மேரோலேருந்து சர்க்குலேஷனுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பிளீன்ல பாஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஓகே போன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பிளீன்ல பாஸ் ஆக போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்பிசிக்கு எக்ஸ்ட்ரா மெம்பரேன் இருக்கு. ஓகேவா? ஸோ எப்போலாம் இது பாஸ் ஆகுதோ, இதுதான் கேர்ஃபுல், எப்போலாம் இது பாஸ் ஆகுது, இந்த மேக்ரோஃபேஜஸ் என்ன பண்ணா, இட் ஜஸ்ட் ரிமூவ், இட் ஜஸ்ட் டேஸ்ட் த ஆர்பிசி. லைட்டா என்ன பண்ணுவோம், ஆர்பிசியை டேஸ்ட் பண்ணும். ஸோ டேஸ்ட் பண்ணா லைட்டா பைட் பண்ணும். ஸோ பைட்னா வந்து ஃபுல்லா என்கல்ஃப் பண்ணாது. இட் ட்ரை டு ஈட் பட் இட் கேன் நாட். ஸ்பிளீனிக் மேக்ரோஃபேஜஸ் இட் ட்ரை டு ஈட் பட் இட் கேன் நாட். ஸோ இப்போ இந்த பாகோசைட்டிஸ் ப்ராசஸ், விச் மீன்ஸ் இந்த ஸ்பிளீனிக் மேக்ரோஃபேஜஸ் எப்போல்லாம் அதை eat பண்ண ட்ரை பண்ணுதோ, பைட் பண்ண ட்ரை பண்ணுதோ, இட் லாசஸ் இட்ஸ் மெம்பரைன். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் ஆகுது, ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் மெம்பரைன் லாஸ் ஆகுது. தென் செகண்ட் டைம் பாஸ் ஆகுது, ஸ்மால் பார்ட் ஆஃப் மெம்பரைன் லாஸ் ஆகுது. தேர்ட் டைம் பாஸ் ஆகுது, ஸ்மால் பார்ட் ஆஃப் மெம்பரைன் லாஸ் ஆகுது. இப்படியே தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, சிக்ஸ்த் டே, இது ஹண்ட்ரட் டே, 120th டே, ஃபைனலா ஃபைனல் 120 டேல என்ன ஆகும்னா, இட் லாசஸ் இட்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி. மெம்பரைன் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் ஈஸியாக ஸ்குவீஸ் ஆகி போக முடியும். கரெக்டா? மெம்பரைன் எக்ஸ்ட்ரா இதுக்கு இருந்தாதான் இதால ஸ்குவீஸ் ஆகி போக முடியும். பட் இயர் ஆப்போசிட், 120th டே இட் லாசஸ் இட் ஆல் மெம்பரைன். இஸ் ஹைபோதெட்டிக்கல், ஜஸ்ட் இந்த கான்செப்ட் மட்டும் மைண்ட் வச்சுக்கேன். இட் லாசஸ் இட்ஸ் ஆல் மெம்பரைன் வித் ஸ்பிளீனிக் மேக்ரோஃபேஜஸ். இட் டசன்ட் ஹேவ் எனி மெம்பரைன். ஸோ இட் கேனாட் ஸ்குவீஸ் த்ரூ ஆஸ் மச் அஸ் தே கேன். ஸோ இதால அந்த நேரோ கேப்ல ஸ்குவீஸ் பண்ண முடியாது. அட் தட் டைம் த மேக்ரோஃபேஜஸ் டிஸ்ட்ராய் ஆர்பிசி. The 120th day, the RBC get hemolyzed. This is the exact mechanism behind the hemolysis at the 120th day. The first thing you have to remember, a very, very important point, normal RBC have extra membrane. Okay, and the extra membrane edhukku help pannudhu, flexibility ke help pannudhu, number one. Number two, first thing sonna mari, osmotic burst prevent pannudhukkum help pannudhu, number two. கரெக்டா? ஸோ இதோட ஓவரால் ஃபங்க்ஷன் ஹெல்ப். இந்த நம்பர் த்ரீ, இதோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இந்த பைக் கான்கேவ் ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அது என்னென்ன ப்ரோட்டீன் வந்து இதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். ஓகேவா? என்னென்ன ப்ரோட்டீன்லாம் வந்து இந்த ஷேப் வந்து மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது நம்ம தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் ரிமெம்பர். ஓகே, இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். ஓகே ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக ஆர்பிசி ஸ்பிளீனில் பாஸ் ஆகும்போது, ஸ்பிளீன் கேப்பிலே வெரி நேரோ கேப்பிலரி. ஸோ பாஸ் ஆகும்போது இதுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் இதால் பாஸ் ஆக முடியும். கரெக்டா? ஸோ repeated exposure of splenic macrophages at the 120th day, it leads to hemolysis. So that is why hemolysis occurs at 120th. If let's suppose something problem with RBC membrane, any mutation occur in RBC membrane, or anything, any mutation occur in RBC, any mutation or deletion, anything. So in the abnormal, listen careful, in the abnormal RBC, ஸ்பிளீனிக் சர்க்குலேஷன்ல பாஸ் ஆகும்போது ஈஸியா ஃபிளெக்சிபிள் ஆகுமா? ஆகாது. ஈஸியா ஃபிளெக்சிபிள் ஆகுமா? ஆகாது. ஸோ ஈஸியா அந்த நேரோ கேபிலரில ஸ்குவீஸ் பண்ணி போகுமா? போக முடியாது. ஸோ என்ன ஆகும்? இயர்லி ஹிமோலைசிஸ் ஆகும். நார்மலா 120 டேல தான் ஹிமோலைசிஸ் நடக்கும். தட்ஸ் ஃபிசியாலஜிக்கல். பட் எனி ப்ராப்ளம் வித்இன் த மெம்பரைன். ஸோ திஸ் அப்நார்மல் ஆர்பிசி வென் பாஸ் த்ரூ தி ஸ்பிளீனிக் macrophages, the splenic macrophages destroy this abnormal cell. So idu vandu yearly hemolysis nadakkudhu. 120 day la hemolysis nadakkala, for example 15th day hemolysis nadakkudhu or 17th day la hemolysis nadakkudhu. So this is called
early hemolysis, which means premature destruction. In a simple word, premature destruction. This premature destruction is called anemia. What is anemia? Okay, anemia means premature destruction of red blood cell. That's it. In simple word, anemia means premature destruction of red blood. Normally, 120 day RBC hemolysis, that's anemia. That's not anemia. It's physiological. Before 120 days, or 100th day, or 80th day, or 70th day, or so before 120 days, eppo RBC hemolysis aagudho adukku peru dhaan anemia. Any doubt? There's a doubt. So anemia means premature destruction of RBC. So premature destruction of RBC, RBC nanchana enna result enna kadaikum? Reduced RBC count. RBC count enna aadum? Reduce aadum. Then patient develop pallor, fatigue, headache. இதை பத்தி ஒன்னா நம்ம டீடைல் பார்ப்போம். இது வரைக்கும் டவுட் இருக்கா? ஓகே. சம் பேசிக்ஸ் வாட்? நா ஈச் அண்ட் எவரி ஆர்பிசி ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் தே வில் பாஸ் த்ரூ ஸ்ப்ளீன். மீன்ஸ் ஈச் 120 டேஸ் இ வா அகைன் ஐ கான்ட் நோ ஆல் ஆர்பிசிஸ் டியூரிங் ஈச் 120 டேஸ் தே வில் பாஸ் த்ரூ ஸ்ப்ளீன். நோ நோ ஆல் ஆர்பிசி பாஸ் த்ரூ ஸ்ப்ளீன். திஸ் இஸ் ரைட். ஓகே. Whenever it passes through the splenic circulation, at every time it loses some part of the membrane. Okay. At the 120th day, it doesn't have any membrane. That is why the hemolysis occurs. Okay. Right? Okay. All RBC pass through the splenic capillary. Okay. So one of the very important property of RBC is another flexibility. It can squeeze through the narrow capillary. Okay, any mutation ஆச்சுனாலும் இந்த flexibility problem ஆயிடும். ஆர் ஆர்பிசி ரொம்ப ரிஜிடா இருந்துச்சுன்னா ஓகே ரொம்ப லூஸா இருக்கிறது ஈஸியா ஸ்குவீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ ஆர்பிசி மெம்பரேன் ரொம்ப ரிஜிடா இருக்கு, ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு. ஸ்டிஃபா இருந்துச்சா ஈஸியா பாஸ் ஆகுமா? நோ. ஸோ மேக்ரோஃபேஜஸ் ஈஸிலி டேஸ்ட் ஆர்பிசி. ரைட். ஓகே. ஸோ தென் ஒன் மோர் திங் பார்த்தோம், ஆர்பிசிக்கு நியூக்ளியஸ் இல்லை. ஸோ ஏதாச்சும் ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் ஆச்சுனாலோ இல்ல என்சைம்ல ஏதாச்சும் டிஃபிஷியன் ஆச்சுனாலோ நியூ ஹீமோகுளோபினையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது சொல்லு. பா, இந்த ஆர்பிசி மியூட்டேஷன் வந்து அந்த ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் அந்த டைம்ல தானே மியூட்டேஷன் ஆகும். ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்ல மியூட்டேஷன் நடக்கலாம். சம் மியூட்டேஷன் பிறக்கும் போது பேபி பார்ன் ஆகும்போது நார்மலா பார்ன் ஆகும், ஆர்பிசி நார்மலா இருக்கும். At the age of 5, 6, 7, and the time less, a mutation occurs. Acquired, that mutation is called acquired mutation. Inherited mutation, a baby born with mutation. And the inherited mutation, a pro-erythroblastic mutation. Correct? Acquired mutation means baby born on both absolutely normal. RBCs are all normal. When the age is increases, the baby gets some, you know, the child gets some mutation. That is called acquired mutation. Inherited mutation, not a chance occurs. அக்வாய்டு மியூட்டேஷன் நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதில் நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அக்வாய்டு மியூட்டேஷனில் ஒரே ஒரு டிசீஸ் தான் இருக்கு, மற்ற எல்லா மியூட்டேஷனும் இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன். ஓகே, அது என்ன டிசீஸ்னா பெராக்சிசமல் நக்சர்னல் ஹீமோக்ளோபின் யூரியா அப்படின்னு ஒரு டிசீஸ், PNH அப்படின்னு ஒரு டிசீஸ். அந்த டிசீஸ்க்கு மட்டும் தான் அக்வாய்டு மியூட்டேஷன். ஓகேவா? ஸோ மியூட்டேஷன், மோஸ்ட் ஆஃப் தி மியூட்டேஷன் அக்கரிங் அட் த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட். யூ ஆர் ரைட். எனி டவுட்? Okay, next போலாம். Okay, after discussing so much about basics, some MCQ related point. Okay, MCQ no mukkiyam vera vali illa. Okay, some MCQ related point. First point, point number one. Na solla point of tractor nelinga because all ellame MCQ related point. Okay, first deduction of hemoglobin. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா எரித்ரோபோயிசிஸ், ப்ரோ எரித்ரோபிளாஸ், நார்மோபிளாஸ், ரெட்டிகுலோசைட், இதை பார்த்தோம் இல்லையா? எப்போ வந்து ஹீமோக்ளோபினை எப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க முடியும், எந்த ஸ்டேஜில் ஹீமோக்ளோபினை பார்க்க முடியும்? ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். இப்போ குவெஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின் இன் எலக்ட்ரோபோரிசிஸ் ரைட் டவுன். எலக்ட்ரோ
electrophoresis. இப்ப क्वेश्चनல ஃபர்ஸ்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் இன் எலக்ட்ரோஃபோரிசிஸ் னு क्वेश्चन கேட்டிருந்தாங்க அப்படினா தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட். ப்ரோ எரித்ரோ பிளாஸ்ட். இப்போ क्वेश्चनல செகண்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் இன் ருடைன் ஸ்டெய்னிங். ருடைன் ஸ்டெய்னிங் ஸ்டெய்னிங் மெத்தட் ஸ்டெய்னிங் இருக்கல ஸ்டெய்னிங் மெத்தட் இருக்கல சம் டை யூஸ் பண்ணி ஸ்டெயின் பண்ணி செல் எப்படி இருக்கு மைக்ரோஸ்கோப்ல பார்ப்போம் இல்லையா, அதான் ஸ்டெய்னிங் மெத்தட். ஸ்டெய்னிங் மெத்தட்ல எப்ப வந்து ஃபர்ஸ்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் க்வெஸ்சன்ல கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் இஸ் இன்டர்மீடியேட் இன்டர்மீடியேட் நார்மோபிளாஸ்ட். நார்மோபிளாஸ்ட் இப்ப க்வெஸ்சன்ல ஃபர்ஸ்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் எலக்ட்ரோஃபோரிசிஸ் ஒரு மெத்தட், அந்த மெத்தட் பத்தி தனியா பார்க்கலாம். ஓகேவா, எலக்ட்ரோஃபோரிசிஸ்ல எப்போ வந்து ஹீமோகுளோபின் எந்த ஸ்டேஜ்ல ஹீமோகுளோபின் ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ண முடியும் க்வெஸ்சன்ல கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் இஸ் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட். அதுவே ரீட் த க்வெஸ்சன் வெரி கேர்ஃபுல். ஃபர்ஸ்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் இன் ருடைன் ஸ்டெய்னிங் விச் மீன் கிம்சா ஸ்டெய்னிங். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா கிம்சாங்க ஒரு மெட்டீரியல் பார்த்தோம் இல்லையா, ஸோ என்ன ஸ்டெய்னா கிம்சா ஸ்டெய்னிங். கிம்சா ஸ்டெய்னிங் கிம்சா மட்டும் கிடையாது நிறைய ஸ்டெய்னிங் இருக்கு, ஒன் ஆஃப் ஸ்டெய்னிங். ஓகே, ருடைன் ஸ்டெய்னிங்ல எப்போ வந்து ஹீமோகுளோபின் டிடெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு க்வெஸ்சன் வந்துச்சுன்னா ஆன்சர் இஸ் இன்டர்மீடியட் நார்மோபிளாஸ்ட். இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேவா, இஸ் டூ எம்சிக்யூ. தென் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஓவராலா ஒரு ரிசல்ட்டா ஓவரால் 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 சைஸ் ஓவரால் சைஸ் ப்ராகிரசிவ்லி டிக்ரீசஸ் ஓவரால் சைஸ் டிக்ரீசஸ் ப்ராகிரசிவ்லி. தென் நியூக்ளியசைஸ் ஆல்சோ டிக்ரீசஸ் த செல்லோட சைஸும் டிக்ரீஸ் ஆகும் ப்ராக்ரஸா நியூக்ளியசைஸும் ப்ராகிரஸா டிக்ரீஸ் ஆகும். பட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் இன்க்ரீசஸ். இப்போ ப்ரோ எரித்ரோபிளாஸ்டுக்குல ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்ல ஒரு 50 ஹீமோகுளோபின் இருக்குன்னா ஏர்லி நார்மோபிளாஸ்ட்ல 60, 70, 80, 90. ஓகேவா, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் ஸ்டேஜ் இன்க்ரீசஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ். But listen careful, when the reticulocyte at the stage of reticulocyte, after reticulocyte no more hemoglobin synthesized. Okay, wow. So adukana mRNA va erkenave preformed ah produce panni vechukom. So first in the point ah gavaninga, then the mRNA concept ah innoru point ah solran, don't confuse. Okay, wow. Idu ipo enna sonnana size of the overall size of the cell progressively decreases. அப்ப ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் ரொம்ப லார்ஜா இருக்கும் when compared to RBC. நியூக்ளியர் சைஸ் இருக்குல்ல நியூக்ளியர் சைஸும் ப்ராக்ரஸா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அட் த ஸ்டேஜ் ஆஃப் லேட் நார்மோபிளாஸ்ட் நியூக்ளியர் ஓவரால் கண்டென்ஸ் அண்ட் த்ரோன் அவுட் ஃப்ரம் த செல் தட் இஸ் கால்ட் ரெட்டிகுலோசைட். ரைட், ஃபைன். இப்போ ஜஸ்ட் கலரை பார்ப்போம். ப்ரோ எரித்ரோபிளாஸ்டோட சைட்டோபிளாசம் என்ன கலர்ல இருக்கும், நார்மோபிளாஸ்ட் சைட்டோபிளாசம் என்ன கலர்ல இருக்கும். ஸோ இந்த கலர் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா சொல்றேன், listen, இது வந்து ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட். தென் நார்மோபிளாஸ்ட். ஓகே, தென் ரெட்டிகுலோசைட், தென் ஆர்பிசி. ஓகே, இப்போ listen, ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்ல இதோட சைட்டோபிளாஸ்ட் இதுக்கு நியூக்ளியஸ் இருக்கும். கண்டிப்பா நியூக்ளியஸ் என்னவா இருக்கும், லூஸா தான் இருக்கும் நியூக்ளியஸ். கரெக்டா, இதோட கலர் மோஸ்ட்லி ப்ளூ. சைட்டோபிளாசம் மோஸ்ட் என்ன இருக்கும், ப்ளூ கலர் இருக்கும். ப்ளூ கலர் ஸ்டெய்னிங், ப்ளூ ஸ்டெய்னிங். ஏன், ரீசன் என்ன, யாருக்கும் தெரியுமா வை இட் டேக்ஸ் அப் ப்ளூ கலர் ஸ்டெய்னிங்? எனிஒன்? ஓகே, நானே சொல்றேன். ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் மாதிரி சொன்னா ஹைலி ஆக்டிவ் செல்,
இம்மெச்சூர் செல் தான் மோர் ஆக்டிவ் வென் கம்பேர்ட் டு மெச்சூர் செல். ஸோ மோர் ஆக்டிவ்னா இது என்ன பண்ணியாவும் இது ஜெனடிக் மெட்டீரியல் ஓவர் ஆக்டிவாக இருக்கும், ஏன்னா லூஸாக இருக்கு, ஜெனடிக் மெட்டீரியல் ஓவர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இன்க்ரீஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ், டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன ஃப்ரம் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ அதான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ இன்க்ரீஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ், ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் அதிகமாகிச்சுன்னா என்ன அதிகமாகும், இன்க்ரீஸ்ட் எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ. ஸோ பிகாஸ் ஆஃப் எம்ஆர்என்ஏ இட் டேக்ஸ் அப் சோ மச் ப்ளூ கலர் ஸ்டெயின். ஸோ எம்ஆர்என்ஏ என்ன ஸ்டெயின் எடுக்குன்னா, ஆக்சுவலாக எம்ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா ப்ளூ கலர் ஸ்டெயின் இருக்கும். இப்போ ஒரு செல்லு கொடுக்குறாங்க சைட்டோபிளாசம் வந்து ப்ளூவாக இருக்கு கண்டுபிடிக்கணும், தென் திங்க் அபவுட் தி செல் ஹேவ் சோ மச் எம்ஆர்என்ஏ, விச் மீன்ஸ் நான் இயர்லி செல்ஸில் சொல்கிறேன், எல்லா செல்ஸ்லையும் கிடையாது, ஐ எம் டாக்கிங் அபவுட் எரித்ரோபோயிசிஸ், எரித்ரோபோயிசிஸ் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த ப்ரோ எரித்ரோபிளாஸ்டில் அதோட சைட்டோபிளாசம் டேக்ஸ் அப் ப்ளூ ஸ்டெயினிங் பிகாஸ் ஆஃப் எம்ஆர்என்ஏ. இட் ஹாவ் எம்ஆர்என்ஏ மீன்ஸ் எம்ஆர்என்ஏவும் இருக்கும், ரைபோசோம் இருக்கும். ஏன் ரைபோசோம் எம்ஆர்என்ஏ இருக்குன்னா, இந்த எம்ஆர்என்ஏ, திஸ் எம்ஆர்என்ஏ ஆர் கோயிங் டு மேக் ஹீமோக்ளோபின், திஸ் எம்ஆர்என்ஏ ஆர் கோயிங் டு மேக் ஹீமோக்ளோபின், ஓகேவா. ஸோ லிட்டில் பிட் யூனோ லிட்டில் பிட் ரெட் கலராக இருக்கும், ஏன் அப்படின்னா ஹீமோக்ளோபின் இருக்கு, கரெக்டா. ஹீமோக்ளோபின் டேக்ஸ் அப் ரெட் கலர், எம்ஆர்என்ஏ டேக்ஸ் அப் ப்ளூ கலர். ஆஸ் ஸ்டேஜ் இன்க்ரீசஸ் நார்மோபிளாஸ்ட் நியூக்ளியஸ் என்ன ஆகும், நியூக்ளியஸ் பிகம் கண்டென்ஸ்ட், ஓகேவா. ஸோ இட் டேக்ஸ் அப் லிட்டில் பிட், சாரி லிட்டில் பிட் ரெட் கலர் ஸ்டெயினிங் அண்ட் மோர் ப்ளூ கலர் ஸ்டெயினிங், மோர் இங்கேயும் ப்ளூ கலர் ஸ்டெயினிங் மோர். ஏன் அப்படின்னா இங்கேயும் எம்ஆர்என்ஏ கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தான் இருக்கு, ஹீமோக்ளோபின் இருக்கு, பட் வென் கம்பேர் டு ஹீமோக்ளோபின் அண்ட் எம்ஆர்என்ஏ, எம்ஆர்ஏ கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ இட் டேக்ஸ் அப் மோர் ப்ளூ கலர் ஸ்டெயினிங், ரைட்டா. நெக்ஸ்ட் ரெட்டிக்லோசைட், ரெட்டிக்லோசைட் நியூக்ளியஸ் இருக்கா, நோ, கண்டென்ஸ் ஆகி நியூக்ளியஸ் த்ரோன் அவுட் ஃப்ரம் த செல், ஸோ ரெட்டிக்லோசைட் நியூக்ளியஸ் இல்லை. இப்போ இந்த செல்ஸ்ல ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் போத் ஆர் ஈக்குவல், ரைட், போத் ஆர் ஈக்குவல். வென் கம்ஸ் டு ஆர்பிசி 90% ரெட் கலர், வென் கம்ஸ் டு ஆர்பிசி 90% ரெட் கலர், ஜஸ்ட் ஒன் ஆர் டூ எம்ஆர்என்ஏ ஆல்சோ பிரசன்ட், ஜஸ்ட் ஒன் ஆர் டூ எம்ஆர்என்ஏ, ஓகே, எல்லாமே 100% இருக்காது பாடியை பொறுத்தவரைக்கும். ஸோ ஜஸ்ட் ஒன் ஆர் டூ ஹீமோக்ளோபின், ஓகே, அதெல்லாம் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் இட் டேக்ஸ் அப் ஓன்லி ப்ளூ கலர், ஓகே, ஏன் எம்ஆர்என்ஏ அதிகமாக இருக்கு. தோ ஸ்டேஜ் இன்க்ரீசஸ் இன்க்ரீசஸ் ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷன் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ கலர் பிகம் சேஞ்ச், கலர் என்னாகும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஹீமோக்ளோபின் அதிகமாக இட் டேக்ஸ் அப் ரெட் கலர், ஸோ அதனால தான் இந்த ஹீமோக்ளோபின் தான் நம்ம பிளட்டுக்கு ஒரு ரெட் கலர் அப்பியரன்ஸ் கொடுக்குது, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரைட்டா. ஸோ இதான் வந்து அந்த கலர் ப்ரொபசிஷன், ஓகேவா, the color proposition. Then one more thing, hemoglobin oda concentration yara yara na answer pannala, hemoglobin oda concentration centrala adhigama irukuma peripherala adhigama irukuma, so diagram na porren, idha hemoglobin, sorry idha vandu rbc, idhukulla enna irukku hemoglobin irukku, na kekkira question enna na hemoglobin oda concentration central la idha central பெரிஃபரலாக இருந்தால் பெரிஃபரி, ஓகேவா, பெரிஃபரியாக ரொம்ப அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்குமா, சென்ட்ரலாக அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்குமா, யாராவது பெரிஃபரல் மோர், பெரிஃபரல் மோர், ஓகே, யாரா வேற வாட் வாட் தட்ஸ் வை டியூரிங் ஸ்டெயினிங் ஆன் தி சென்டர் வி கேன் see a little color, வெரி குட், ஓகே. ஸோ பெரிஃபரலாக தான் ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், பெரிஃபரலாக தான் ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த செல் இந்த டயக்ராமை அப்படி மேல பார்த்தோம்னா இந்த செல்ல, இது வந்து சைட் வியூ, ஆர்பிசியோட சைட் வியூ, இது வந்து நம்ம மேல சுப்பீரியரா பார்த்தோம் அப்படின்னா இது இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, இதான் வந்து ஆர்பிசி, ஆர்பிசி சோ இப்ப என்ன தெரியுது, பெரிஃபரியில ரெட் கலர் அதிகமா இருக்கு, விச் மீன்ஸ் பெரிஃபரியில ஹீமோக்ளோபின் அதிகமா இருக்கு, இந்த சென்ட்ரல் ரீஜன் பேலா இருக்கு, கரெக்டா, இதுதான் சென்ட்ரல் பேலர், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல், சென்ட்ரல் பேலர், சென்ட்ரல் பேலர். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட், ஏன் இம்பார்ட்டன்ட்னா இதுவும் ஒரு டயக்னோஸ்டிக் பாயிண்ட் இன் சம் அனிமியா, ஏன் நான் சொல்றேன்,
நார்மல் ஆர்பிசி சென்ட்ரல் பேலர் நார்மல் ஆர்பிசி சென்ட்ரல் பார்ட் பிகம் விச் மீன் சென்ட்ரல் ஒன் தேர்ட் இஸ் பேலர் எக்ஸாக்ட் வேர்ட் சென்ட்ரல் ஒன் தேர்ட் இஸ் பேலர் இன் பெரிஃபரியில அதிக ஹீமோகுளோபின் மோர் ஹீமோகுளோபின் இருக்கு ஸோ மோர் ஹீமோகுளோபின் இருந்துச்சுன்னா இட் டேக்ஸ் அப் இட் கிவ்ஸ் ரெட் கலர் ஸோ சென்ட்ரல் பேலர் இருக்கும் பட் இன் சம் டிசீஸ் லிசன் கேர்ஃபுல் இன் சம் டிசீசஸ் தி சென்ட்ரல் பேலர் லாஸ்ட் இன் சம் டிசீசஸ் என்ன டிசைன் அப்புறம் பார்ப்போம் ஜஸ்ட் ரிமெம்பர் சென்ட்ரல் பேலர் லாஸ்ட் ஆயிடும் விச் மீன்ஸ் என்னன்னா சென்ட்ரல் ரீஜியன் ரெட் கலர் ஆயிடும் நார்மலா சென்ட்ரல் ரீஜியன் ரெட் கலர் இருக்குமா இருக்காது பேல் கலரா தான் இருக்கும் ஓகேவா லைட் ரெட்டா தான் இருக்கும் பட் இந்த சிச்சுவேஷன்ல பாருங்க சென்ட்ரல் ரீஜியன் பிகம் மோர் ஹீமோகுளோபினேஷன் ஸோ இந்த டைப் ஆஃப் செல்லுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது எப்படி இருக்கு ஒரு யூனோ கன்ல டார்கெட் வைப்பாங்கல்ல கன் லேசர்ல டார்கெட் இருக்கும்ல ஸோ அந்த டார்கெட் கரெக்டா சென்ட்ரல்ல இருக்கிறதுனால ரெட் கலர் டார்கெட் கரெக்டா சென்ட்ரல்ல இருக்கிறதுனால இந்த செல்லுக்கு பேரு டார்கெட் செல் இந்த செல்லுக்கு பேரு டார்கெட் செல் ஸோ டார்கெட் செல்னா என்ன டார்கெட் செல்னா lack of central pallor lack na na illa lack of central pallor illa appadina adha target cell so indha target cells alla anemia la paakala adha indha anemia nu nama andha anemia paakumbod paakala ipodiki thevai just remember this okay idho diameter enna red blood cell oda diameter 7.2 ஓகே இதோட டோட்டல் சைஸ் இதோட சென்டர்ல ஒன் மைக்ரோமீட்டர் ஓகேவா இதோட டயாமீட்டர் 7.2 சென்டர்ல வந்து 1 இன் பெரிஃபெரில் 2 ஓகே இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லிட்டில் பாயிண்ட் ஓகேவா இது வரைக்கும் டவுட் இருக்கா ஸோ இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஹீமோகுளோபின் கான்சென்ட்ரேஷன் பெரிஃபெரில் அதிகமாக இருக்கும் சென்ட்ரல் இருக்காது ஸோ அதனால தான் சென்ட்ரல் பேலர் நம்மளால பார்க்க முடியுது ஒன் தேர்ட் சென்ட்ரல் பேலர் ஸோ டார்கெட் செல்ல ஒன் தேர்ட் சென்ட்ரல் பேலர் லாஸ்ட் ஆகிடும் ஸோ சென்ட்ரல்ல ரொம்ப திக்காக இருக்கும் மீன்ஸ் விச் மீன்ஸ் ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் ஸோ தட் பர்டிகுலர் செல் இருக்கிற டார்கெட் செல் வி கேன் சி திஸ் டைப் ஆஃப் செல் இன் சர்டைன் அனீமியா எனி டவுட் எதுவும் டவுட் இருக்கா ஓகே அண்ட் ஒன் மோர் திங் listen careful nuclear size nuclear condensation நடக்கும் which means as stage increases nuclear become condensed okay nuclear over stage la condense ஆகிட்டே இருக்கும் number 1 then size um decrease ஆகிட்டே இருக்கும் number 2 number 3 hemoglobin concentration increase ஆகிட்டே இருக்கும் so இது overall ஆ okay வா இது overall ஆ ஒரு simple term ஆ சொல்லணும் அப்படினா இதுக்கு பேர் தான் என்ன சொல்வாங்கன்னா nuclear cytoplasm synchrony nuclear cytoplasm synchrony இதுக்கு பேரு nuclear cytoplasm synchrony which means nuclear maturation ஓ cytoplasm maturation ஓ sync ஆகுது கரெக்ட்டா nuclear maturation ஓ cytoplasm maturation sync ஆகுது nuclear size decrease ஆக cytoplasm ல hemoglobin concentration அதிகமாயிட்டே இருக்கு then size of the cell ம் decrease ஆயிட்டே இருக்கு so இது வந்து sync ஆகுது each and every function is syncing in some diseases in some anemia let's suppose megaloblastic anemia this nuclear cytoplasm asynchrony occur asynchrony means you know there is no sync between nuclear maturation and cytoplasm maturation the overall size of the cell become very large that is why they called megaloblastic anemia okay just remember this word nuclear cytoplasm synchrony is normal whenever nuclear cytoplasm asynchrony occur that is abnormal cell. We can see this kind of situation in megaloblastic anemia as well. Any doubt? Then first non-nucleated cell. In a cell, first non-nucleated cell. Reticulocyte. Right now, this is also one MCQ. Yeah. Okay. Okay. In the erythropoiesis, pathi paakum. In the erythropoiesis, yenga nadakkudhu? Next question. In the
ஹியூமன் பாடியில எந்த ரீஜியன்ல இந்த எரித்ரோபோசிஸ் நடக்குது ஓகேவா, அதுக்கு தெரியணும்ல முக்கியமா. ஸோ அதுக்கு சைட், சைட் ஆஃப் எரித்ரோ, ரைட் ஆஃப் ஹெட்டிங் சைட், சைட் ஆஃப் எரித்ரோ போசிஸ், சைட் ஆஃப் எரித்ரோ போசிஸ். பாயிண்ட் நம்பர் ஒன், அட் த தேர்ட் வீக் ஃபீட்டஸ், அட் த தேர்ட் வீக் சைட் யோக் சாக், யோக் சாக், யோக் சாக் மீசோடம், மீசோடம், மீசோடம் ஆஃப் அயோட்டா, கோனாட்ஸ் அண்ட் மீ சோ நெஃப் ரோஸ். ஸோ இந்த ரீஜன்ல தான் எரித்ரோபோய்சன். எரித்ரோபோய்சன் என்ன? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி. எரித்ரோபோய்சன் என்ன? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி. ஆர்பிசி ப்ரொடக்ஷன் சைட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அட் த தேர்ட் வீக் எங்க ஆர்பிசி ப்ரொடக்ஷன் இருக்கும்? யோக் சாக் அண்ட் மீசோடோம். இதோட மீசோடோம், அயோட்டாவோட மீசோடோம், கோனாட்ஸ் என்ன? டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி. ஓகேவா, தென் மீசோநெஃப்ரோசிஸ் இந்த இந்த ரீஜன்ல மட்டும்தான். தென் இந்த மீசோடோம நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்களா, அட்லீஸ்ட் ஜஸ்ட் ரிமெம்பர் யோக் சாக், தட்ஸ் மோர் தன் எனஃப். யோக் சாக் தேர்ட் வீக் எரித்ரோபோய்சிஸ் அக்கரிங் யோக் சாக், தட்ஸ் இட். நெக்ஸ்ட், தேர்ட் மந்த், தேர்ட் மந்த்ல எரித்ரோபோய்சிஸ் எங்க இருக்கும்? லிவர், ஸ்பிளீன், லிம்ப் நோட். தேர்ட் மந்த்ல எரித்ரோபோய்சிஸ் லிவர், ஸ்பிளீன், லிம்ப் நோட். தென் அ டைம் ஆஃப் பர்த், ஜஸ்ட் பிஃபோர் த பர்த் ஆர் ஆஃப்டர் பர்த்? ஓகே, அ டைம் ஆஃப் பர்த் all bones, all bones, ella bone me erythropoiesis nadakkum, ella bone liyum erythropoiesis nadakkum, ella bone liyum. at puberty okay, birth, then at puberty axial bones, axial bones, epiphyseal, epiphyseal region of humerus, femur. Okay, axial bone enna varum? Vertebra vandrum. Axial bone la vertebra, sternum. Okay, vertebra, sternum, ribs, idhula vandha axial bone varum. Axial bone la idha axial bone correct ah, idhu varaikkum இதான் வந்து ஆக்சியல் போன். ஸோ ஆக்சியல் போன், எபிஃபைசியல் ரீஜன், ஃபீமர், இந்த இடத்துல மட்டும்தான் என்ன இருக்கும்? எரித்ரோபோய்சிஸ் இருக்கும். மற்ற ஸ்கல்லையோ, மீன்ஸ் ஃபேஷியல் போன்லையோ, ஸ்கல் போன்லையோ, ரேடியஸ், அல்னா, எதுலேயும் இருக்காது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாய்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் திங், நார்மலி அட் த டைம் ஆஃப் பர்த் ஆல் போன் கேன் ப்ரொடியூஸ் ரெட் பிளட் செல், பட் அட் த டைம் ஆஃப் பியூபர்டி ஒன்லி சம் போன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பியூபர்டி. In any diseases, for example, any anemia develop. In severe cases, this non-functioned bone also start produce erythropoiesis. That condition is called extramedullary erythropoiesis. For example, my age is 21. I am having erythropoiesis in my axial bone, first, in my epiphyseal region of humerus and femur, that's it. If I develop anemia, in severe anemia, I am going to produce erythrocyte, I am going to produce RBC from my liver, from my spleen, from my lymph node, from my facial bone, from my skull. So this is called extramedullary erythropoiesis. This is not a normal, this is abnormal because my age is 21. If one 2-year baby produce erythropoiesis in all over the bone, that is normal, right? I am talking about extramedullary erythropoiesis. We all know that erythropoiesis exactly occurring bone marrow, the marrow, center part, you know, marrow. This, whenever the severe anemia occur, some, you know, unwanted organs start produce erythropoiesis. Like facial bone, like my mandible, maxilla, skull bone. So if skull bone start produce so much RBC, the skull bone abnormality will develop. We can see in x-rays some abnormality in skull bone.
that condition is called hair on end appearance. இது பத்தி நம்ம டீடைல் பாப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் ரிமெம்பர் மை மாண்டிபிள் ஸ்டார்ட் ப்ரொடியூஸ் ரெட் பிளட் செல், மை லிவர் ஸ்டார்ட் ப்ரொடியூஸ் ரெட் பிளட் செல். இஃப் மை லிவர் ஸ்டார்ட் ப்ரொடியூஸ் ரெட் பிளட் செல், ஐ டெவலப் ஹெப்படோமெகாலி. So this is a very, very important concept. So at the time of puberty, only my axial bone, my epiphyseal region of humerus and epiphyseal region of femur, this is the exact site the RBC production will occur. Any doubt? Okay. Now let's talk about some examination point. Okay. You know that bone marrow examination, okay, bone marrow examination, so one of the very, very important diagnostic point related to RBC pathology. So any RBC pathology, we can do bone marrow examination. But before that, this bone marrow examination is not a simple test. Okay, ellaraal idu pannida mudiyadhu, expert irundha mudiyadhu bone marrow examination panna mudiyum. Number one, point number two, very costly. ரொம்ப காஸ்ட்லி இல்ல, ஜஸ்ட் வென் கம்பேர் டு அதர் சீப் டயக்னோஸ்டிக் மெத்தட், திஸ் இஸ் காஸ்ட்லி. பாயிண்ட் நம்பர் டூ. பாயிண்ட் நம்பர் த்ரீ, வென் வி டூ த போன் மேரோ எக்ஸாமினேஷன், த பேஷண்ட் டெவலப் சிவியர் பெயின். வி நோ தட் மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியா இஸ் போன், இஸ் அ போன் சென்சிட்டிவ் ஏரியா, ரைட்? ஸோ வென் எவர் த போன் மேரோ எக்ஸாமினேஷன், த்ரீ திங் வி ஹாவ் டு ரிமெம்பர். ஒன் திங், ஒன்லி எக்ஸ்பர்ட் கேன் டூ திஸ் எக்ஸாமினேஷன், எக்ஸ்பர்ட். Point number two, cost. Point number three, pain. It's a more painful diagnostic method. So, eduthone in the bone marrow examination prefer pandrathu, it's not a good thing. Okay, some idhukku means idoda cheap avo, when idoda painless avo, easy avo, ellarume panna kodiya oru diagnostic method pannittu edhume illa na, then go with bone marrow examination. But in certain diseases, we should do bone marrow examination. Adhukku option A கிடையாது, பண்ணி தான் ஆகணும். பட் ஐம் சேயிங் தட் ஓகே, எடுத்தோடனே எந்த டிசீஸ் ஒரு சிம்பிள் அனிமியா வந்தோடனே ஜஸ்ட் இந்த போன் எக்ஸாமினேஷன் பண்ணணும், தட்ஸ் நாட் குட். ஓகேவா? பட் த போன் மேரோ எக்ஸாமினேஷன், இட் கிவ்ஸ் சோ மச் இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் இந்த இந்த எக்ஸாமினேஷன் பண்ணிட்டனா நிறைய விஷயம் பார்க்கலாம். போன் மேரோ ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, அனிமியோட ஸ்டேஜஸ் எப்படி இருக்கு, பிளட் செல்ஸோட எவ்வளோ ஹெல்த்தியா இருக்கா இல்லையா, யூனோ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு கண்டுபிடிக்க முடியும். பட் த மோஸ்ட் திங் இஸ் த பேஷண்ட் டெவலப் பெயின். ஓகே, என்ன எக்ஸாமினேஷன் இருக்கு, ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு. ஒன்னு போன் மேரோ ஆஸ்பிரேஷன், போன் மேரோ ஆஸ்பிரேஷன். இந்த போன் மேரோ, யூனோ ஆஸ்பிரேஷன், போன் மேரோ ஆஸ்பிரேஷன் டூ டைப்ஸ் ஆஃப் நீடில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நீடில் தான் நமக்கு எம்சிக்யூ ரொம்ப முக்கியம். இது எல்லாமே எம்சிக்யூ ரிலேட்டட். ஓகேவா? என்ன டைப் ஆஃப் நீடில் போன் மேரோ ஆஸ்பிரேஷன் யூஸ் பண்ணுவாங்க, அதான் நமக்கு டூ டைப் ஆஃப் நீடில். Needle number one, Clemas needle. Needle number two, Salas needle. Okay. Clemas needle, Salas needle. ஈஸியான ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, ஆஸ்பிரேஷன் ஏ, இட் சவுண்ட்ஸ் லைக் ஏ, கிளிமாஸ், சாலாஸ். ஓகே, ஸோ கிளிமாஸ், சாலாஸ், இட் சவுண்ட்ஸ் லைக் ஏ. ஸோ ஆஸ்பிரேஷன் ஃபார் ஏ, சாலாஸ், இட் சவுண்ட்ஸ் லைக் ஏ. கிளிமாஸ் நெடில், சாலாஸ் நெடில். ஏன்னா இன்னொரு நெடில் இருக்கு, அதுக்கு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வராது. ஸோ அதனால நான் சொன்னேன். ஓகே, செகண்ட் எக்ஸாமினேஷன், போன் மேரோ பயோப்சி. வி ஆர் நாட் கோயிங் டு ஆஸ்பிரேட், we have to take some tissue from the bone marrow. Okay, bone marrow biopsy, both are different. Okay, bone marrow biopsy ku rendu type of, you know, needle use panuvanga. And the needle per enna na, trephine needle, then J idu. Okay, J, gem shedus needle, gem shedus needle. Okay, bone marrow biopsy ki rendu type of needle, very, very important. Please remember, it's a very important MCQ, high yield question. Okay, wow.
bone marrow biopsy ki enna needle use pannuvanga trephine needle and Jemsetti's needle. Bone marrow aspiration A for it sounds like A Klimas Salas, okay va? Klimas needle, Salas needle. These two names are used in bone marrow aspiration. Trephine needle, Jemsetti's needle used in bone marrow biopsy. Very, very important. Okay. Next, site means in the aspiration. Aspiration of the bone marrow. We can do in femur or in humerus. Bone marrow. In the biopsy, bone marrow biopsy. In the bone marrow biopsy. அதோட சாம்பிள் எங்கிலிருந்து எடுக்கணும் அப்படின்னா போன் மேரோ பயாப்சிக்கு சாம்பிள் போன் மேரோ பயாப்சிக்கு சாம்பிள் இஃப் பேஷண்ட் இஸ் அடல்ட் இஃப் பேஷண்ட் இஸ் அடல்ட் அடல்ட்டுக்கு ஒரு சைட் இருக்கு சில்ட்ரனுக்கு ஒரு சைட் இருக்கு ஸோ அடல்ட்டாக இருந்தாங்கன்னா சைட் வந்து போஸ்டீரியர் சுப்பீரியர் லியாக் ஸ்பெயின் ஸ்பெயின் இருக்குல்ல போஸ்டியர் சுப்பீரியர் லியாக் ஆன்டீரியர் கிடையாது போஸ்டீரியர் ஓகேவா ரெண்டு ஸ்பெயின் இருக்கு ஆன்டீரியர் சுப்பீரியர் லியாக் ஸ்பெயின் posterior superior relaxed spine. அது அடல்ட்டா இருந்தாங்கன்னா posterior superior relaxed spine. Number 1. Number 2. Children. Anterior ends of tibia. Anterior ends of tibia. Okay. Tibia would anterior end length bone marrow biopsy. Number 2. But in our முக்கியமான விஷயம் அடல்ட்டுக்கு சில எக்ஸெப்ஷன் இருக்கு என்ன எக்ஸெப்ஷன்னா இஃப் அடல்ட் பிகம் ஒபேஸ் விச் மீன்ஸ் ஒபேஸ் அடல்ட் ஒபேஸ் பீப்புள் ஒபேஸ் பீப்புளுக்கு போஸ்டியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன் நம்மளால பால்பேட் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் தென் கோ வித் ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன் நார்மல் அடல்ட் போஸ்டியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன் இஃப் அடல்ட் விச் மீன்ஸ் தி பேஷண்ட் இஸ் ஒபேஸ் கோ வித் anterior superior iliac spine. Reason is important. Why? Because we cannot palpate the posterior superior iliac spine. Okay. If children means anterior ends of the tibia. Any doubt? This is a site of bone marrow biopsy. Okay, this is very important for our exams. Very, very important. The next thing. For aspiration, we can take from anywhere? From femur or humerus. That's not so much important. Okay, from bone marrow. Okay, next. நம்ம எல்லாருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அதாவது அந்த ஹெமடோபோயிசிஸ் பார்த்தோம் இல்லையா இந்த ஓவரால் ஹெமடோபோயிசிஸ் அண்ட் எரித்ரோபோயிசிஸ் இதெல்லாம் பார்த்தோம் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு சம் நியூட்ரிஷன் வேணும் கரெக்டா சம் நியூட்ரிஷன் வேணும் பிளஸ் சம் ஹார்மோன் வேணும் இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா சம் ஹார்மோன் இட் ரிக்வயர் சம்திங் சம் ஹார்மோன் to progress its production right ah edacho or hormone irundha mattum dhaan indha whole process regulate a irukum for example rbc production ku or hormone venum wbc granulocyte na wbc granulocyte production ku hormone venum platelet production ku hormone venum so idu enna hormone in the overall in the production ku help panudhu and the hormone or list of naale hormone mattum naamu vechita podum okay first enna cell ku enna the hormone venum first which means growth factor write down heading growth factors for hematopoiesis idu edhukku mukkiyam appadina pharmacological la idu romba mukkiyam okay enadhu idu and the biopsy and the area mattum oru visham kaatungala biopsy area adult ku posterior superior iliac spine okay child ku சைல்டுக்கு ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் தி டிபியா மேல வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல சைல்டுக்கு ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் தி டிபியா ஒபேஸ் பீப்புளுக்கு ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன் தெரியுதா ஓகே க்ரோத் ஃபேக்டர் என்ன பார்ப்போம் ஃபர்ஸ்ட் க்ரோத் ஃபேக்டர் ஆர்பிசிக்கு என்ன க்ரோத் ஃபேக்டர் வேணும் ஆர்பிசி ரெட் பிளட் செல்க்கு என்ன க்ரோத் ஃபேக்டர் வேணும் யாருக்காவது தெரியுமா ரெட் பிளட் செல்க்கு என்ன க்ரோத் ஃபேக்டர் இருந்தா அதோட அதோட ப்ரொக்ரஷன் ஆகும் அது மெச்சூர் ஆகும் செல் வந்து இந்த க்ரோத் ஃபேக்டர் இருந்தால் மட்டும்தான் செல்லே ப்ரொடக்ஷன் ஆகும் செல் ப்ரொடக்ஷன் இருக்கும் செல் மெச்சூரேஷன் ஆகும் வித்வுட் திஸ் க்ரோத் ஃபேக்டர் ஆர்பிசி கேன் நாட் ப்ரொடியூஸ் வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி க்ரோத் ஃபேக்டர் வி ஆல் நோ தட் எரித்ரோபோயிட்டின் வெரி குட் எரித்ரோபோயிட்டின் இபிஓ இபிஓ மீன்ஸ் எரித்ரோபோயிட்டின் ஓகே
Next question. Where erythropoietin secrete? Kidney. Exactly where? In peritubular capillaries. Very good. Peritubular capillaries. Very good. It's a very kidney in your arm. Okay. So, the exact location within the kidney, within the nephron, within the blood vessel, peritubular capillaries. Very, very important. Peritubular capillaries. Peritubular capillaries are two types of capillaries. One is glomerular capillary. Body layer two types of capillary. Kidney is one glomerular capillary. One is peritubular. Peritubular is beside nephron. Beside tubule, near the tubule. So that is the peritubular. So on the peritubular layer, the capillary endothelial cells, that is the erythropoietin secrete. Okay. How do secrete it? One small mechanism. For example, this is the tubule. This is the tubule. Nephron is the tubule. This is the peritubular capillary. Peritubular, let's suppose peritubular vessel. Okay. In the peritubular cells, this cell high sensitive to oxygen. It always senses the oxygen. So whenever oxygen is reduced, oxygen concentration reduced, which means hypoxemia or hypoxia condition, any condition, hypoxia is erythropoietin secretion. In respiratory disease, when there are erythropoietin adhima avudhu padichirukom, you know, heart function la edacha problem nal erythropoietin adhima padichirukom, idu varaikku padichirukom, but enna theriyala. So exact mechanism enna na, any heart problem vandhalum seri, any respiratory problem vandhalum seri, enna first problem? Hypoxia, tissue hypoxia. So blood la hypoxia kammiyana hypoxemia nadakkum. So this endothelial cell, it sends the oxygen. So whenever the oxygen is decreased, this cell get activated. So they start release erythropoietin. Okay. In the gene, which gene responsible for synthesizing erythropoietin? Hypoxic inducible factor. Tell me, hypoxic inducible factor. So and the factor first is stimulate agum, then hypoxic inducible factor lena, then erythropoietin secretion agum. Okay. Hypoxic inducible factor. Yappo when the oxygen kammi agudo, this factor get activated, that leads to production of erythropoietin. So, idhukaparam erythropoietin enga secrete aadu? Of course, kidney, within the kidney, peritubular capillary. It's very, very important. Okay. Second, platelets. Platelets ki enda growth factor? Yaarukku theriyuma? Platelets. Interleukins. Very good, interleukins, but which type of interleukin? Interleukin 6. Interleukin 1, 2, 3, 4, 6, no. Junior Adil. Interleukin 11. Okay, interleukin 11 is a growth factor for platelet production. Number 3. Granulocyte, monocyte, colony forming unit. This is a cell that is granulocyte, monocyte, colony forming unit. In this cell, what is the growth factor? Very easy. Granulocyte. Yes, very good. Granulocyte, monocyte, colony stimulating factor. Colony forming unit na cell. Colony stimulating factor na growth factor. Fairly factor. Okay, so in the cell, GM granulocyte monocyte colony forming unit ku enna growth factor venum? Granulocyte monocyte colony stimulating factor. Okay, then last granulocyte colony forming unit. Adavadhu first granulocyte monocyte colony forming unit la rendu cell varum, nama paathama granulocyte colony forming unit and monocyte, correct? So in the particular in the granulocyte colony forming unit, that's a special growth factor. And the growth factor is very easy. That's the name granulocyte colony stimulating factor. Okay, so this is the growth factor. Sorry, this is the importance. Sometimes
For example, if I develop erythropoietin deficiency, my kidney, for example, if I have some chronic kidney disease, எந்த ஒரு குரோனிக் கிட்னி டிசீஸ் வந்தாலும் கிட்னி என்ன பண்ணாது எரித்ரோபோயிட்டின் இன்க்ரீஸ் பண்ணாது செக்ரீட் பண்ணாது எரித்ரோபோயிட்டின் செக்ரீட் ஆகலைன்னா ஆர்பிசி ப்ரொடக்ஷன் டவுன் ஆயிடும் ஐ வில் டெவலப் அனீமியா ஃபைன் ஓகே டிக்ரீஸ் கவுண்ட் ஆஃப் ஆர்பிசி ஸோ இப்போ எரித்ரோபோயிட்டின் கம்மி ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண ஆர்டிஃபிஷியலா ட்ரக்ஸ் மூலியமா எரித்ரோபோயிட்டினா நான் இன்ஜெக்ட் பண்ணணும் பேஷண்ட்டுக்கு தர் இஸ் சம் ட்ரக் ஆல்டர்னேட் ஃபார் erythropoietin, this group of drug called a recombinant agent. So, for example, platelets la interleukin 1, platelets ke interleukin 1 irundha platelet production irukku. For example, if I develop platelet interleukin 11 deficiency, platelet production irukkaadu, I develop, you know, severe bleeding, unwanted bleeding, internal or external. Okay, so adhukku recombinant ah enna panna interleukin maadhiriye oru sala drug ah inject pannum. So, appo enna agum platelet production nadakkum. For example, granulocyte monocyte colony forming unit, அதுக்கு என்ன தேவை கிரானுலோசைட் மோனோசைட் காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் வேணும் அது டிஃபிஷியன்சி ஆச்சுன்னா என்னாகும் நியூட்ரோஃபில் இருக்காது நியூட்ரோஃபில் டெவலப் ஆகாது மோனோசைட் டெவலப் ஆகாது எதுவுமே டெவலப் ஆகாது என்னோட இம்யூன் சிஸ்டமே ரொம்ப வீக் ஆகிடும் ஐ வில் டெவலப் ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் சிவியர் இன்ஃபெக்ஷன் ரைட் ஓகே ஸோ இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் ஆர்டிஃபிஷியலாக ஃபார்மகாலஜிக்கலாக சில ட்ரக்ஸ் இருக்கு ஸோ எரித்ரோபோயிட்டின் என்ன ட்ரக் இருக்கு இண்டோலோஜின் என்ன ட்ரக் நாளைக்கு நாள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ட்ரக் மட்டும் பார்த்தாப்போம் ஸோ அதுக்கு எரித்ரோபோயிட்டினுக்கு என்ன ட்ரக்னா என்ன ட்ரக்னா எரித்ரோபோயிட்டின் கிரானுலோசைட் மோனோசைட் கலோனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் அதுக்கு பதிலாக என்ன ட்ரக் கொடுக்கலாம் அப்படின்னா சார் கிரா சார் கிரா மோஸ்டிங் சார் கிரா மோஸ்டிங் கிரானுலோசைட் கலோனி ஃபார்மிங் சாரி கலோனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டருக்கு என்ன ட்ரக் கொடுக்கலாம்னா ஃபில் கிராஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் பேத்தாலஜி அண்ட் ஃபார்மகாலஜி ஆஸ் வெல் ஓகே எரித்ரோபோயிட்டினுக்கு டார்பாபோயிட்டின் இன்டர்லூக்கின் 11க்கு ஓப்ரில் விகின் ஓப்ரில் வி இது ஓகே ஓப்ரில் விகின் கிரானுலோசைட் மோனோசைட் காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டருக்கு சார் கிரா மோஸ்டிம் கிரானுலோசைட் காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டருக்கு ஃபில் கிராஸ்டிம் ஓகே எனி டவுட் ஓகே ஓகே ஸோ இது இந்த சார் கிரா மோஸ்டிம் ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா இந்த பாருங்க கிரா கிரானுலோசைட் ஜிஆர்ஏ மீன்ஸ் கிரானுலோசைட் எம் ஃபார் மோனோசைட் ஸோ இதுக்கு கிரானுலோசைட் மோனோசைட் காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் ஓகேவா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கிரானுலோசைட் மோனோசைட் எனி டவுட் ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம் போயிட்டின்னா எரித்ரோபோயிட்டின் ஓகே நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓப்ரில் பிகின் sometimes MCQ-லோ கேட்க வாய்ப்பு இருக்கு recombinant agent for interleukin 11 recombinant agent or drug okay for example recombinant agent for interleukin 11 answer is oprilvicin recombinant agent for granulocyte stimulating granulocyte colony stimulating factor filgrastim okay next ஒரு additional point சொல்றேன் என்ன டேர்ம் பிளேட்ல ரிடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஞாபகம் வரும் decreased RBC தான் நாம வரும்
ஸோ அப்போ ஆர்பிசி மட்டும் தான் டிகிரீஸாக இருக்குது, மற்றதெல்லாம் நார்மலாக இருக்குது. இதான் நமக்கு நார்மலாக தோணும். தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். த நேம் இஸ் மிஸ்நோமர். த நேம் இஸ் மிஸ்நோமர். இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஏப்ளாஸ்டிக் அனிமியா. பட் ஹியர் ஏப்ளாஸ்டிக் அனிமியா மீன்ஸ் பான்சைட்டோபீனியா, விச் மீன்ஸ் ஏப்ளாஸ்டிக் அனிமியானா டேமேஜ் ஆர் யூனோ சம் ப்ராப்ளம் இன் ப்ரிகர்சர் செல், சம் ப்ராப்ளம் இன் ப்ரிகர்சர் செல். ஓகே, இன்னொன்று இந்த ப்ரிகர்சர் செல்லாம் என்னன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம மைலார் ஸ்டெம்செல், லிம்ஃபாய்டு ஸ்டெம்செல்லாம் பார்த்தோம் இல்லையா, மைலார் ஸ்டெம்செல், லிம்ஃபாய்டு, இந்த மைலார் ஸ்டெம்செல், இந்த லிம்ஃபாய்டு ஸ்டெம்செல், இதுக்கு பேர் தான் ப்ரிகர்சர். இப்போ இது இதுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் ப்ரிகர்சர் செல் ப்ரிகர்சர் சொல்றோம் அதெல்லாம் என்ன மீனிங்னா மைலார் செல் யூனோ ஆர் லிம்ஃபாய்ட்ஸ். இந்த ஹோல் பிளட் செல் கூட ப்ரிகர்சர் என்ன செல் இருக்கோ அதுக்கு பேர் தான் ப்ரிகர்சர் செல். இதுக்கப்புறம் நான் ஜென்ரலா ப்ரிகர்சர் ப்ரிகர்சர் யூஸ் பண்ணுவேன், விச் மீன்ஸ் அதுக்கெல்லாம் என்ன மீனிங்னா ஸ்டெம் செல்ஸ், ஸ்டெம் செல்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட் ஸ்டெம் செல்ஸ். Myeloproliferative disease. Abnormal proliferation of the cell, which means increased RBC, increased WBC, increased platelet. So, இது normal கிடையாது, abnormal. இது ரொம்ப means இது positive thing and negative thing. RBC ரொம்ப அதிகமாச்சுன்னா polycythemia vera, you know that the viscosity of the blood is increases, so many problems. So myeloproliferative disorder means abnormal proliferation of cell, over proliferation of cell, over production. But aplastic anemia, under proliferation of the cell. Again I'm repeating, myeloproliferative disorder is over proliferation of the cell. Aplastic anemia means under proliferation of the cell. But anemia means not only anemia, even thrombocytopenia and leukopenia also occur.